ஸ்டாண்ட் இருக்கு கிட்டே, இதுலயே இருக்கு ட்ரைபாட் பெருசாக இருக்கு கிட்ட. மகர்ஷிகள் ஸ்ரீமத் ராமாயணத்தை எத்தனை தரம் வாசிச்சாலும் அதுக்கு புதுசு புதுசா அர்த்தம் வரும்.
அதே மாதிரி ஸ்ரீபாஷத்தை எத்தனை பிரவர்த்தனம் பண்ணினாலும் சரி, வாசித்தாலும் சரி, ஒரு விதமே வாசிக்கிறதே நமக்கு புதுசாக அர்த்தம் வரும். பெரிய விஷயங்கள் சாரிப்பேருக்கு அடிக்கடி எத்தனை தினம் தான் ஸ்ரீபாஷத்தை சொன்னாலும் அப்பப்போ சதசல வச்சு புதுசாக விஷயம் தோன்றதுலான்னு சாரிப்பேர விஷயம் கிடைக்கும். அப்போ எத்தனை தினம் கேட்டாலும் தான் அது அமிர்தமாக இருக்கும், கேட்க கேட்க ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை காலத்தினாலேயும் எத்தனையாலையும் நமக்கு அதை சொல்கிறவாடும் குறைஞ்சு போயிடுறா, அதை அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியமும் நமக்கு இல்லாத போயிட்டோம். இப்போ மகான் சுவாமி போல இருக்கிறவாயெல்லாம் அதில் ரொம்ப விவசாயம் பண்ணியிருக்கா, எத்தனை தரம் ஆபத்தி சுவாமி பேசி நிமிஷத்தே திருஷத்வாரம்னு 20 வயசுலேயே 30 தரம் ஆபத்தி சொல்லியிருக்காருன்னு அதை எப்படி ரசிச்சிருக்கார் அதையும் சொல்கிறார். இது பிரபர பாரதி ரசபரேண நீதம் வயஹா புல்ல பலிதம் சிரஹா பரமியக்ஷமோ பிரார்த்தைய. சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆயுசம் பூரா பாஷ்யக்காரருடைய சீசூக்கியை அனுபவிக்கிறதுலேயே ஆயுச கழிச்சேன்னு சாதிக்கிறாரு. பிரபல பாரதி ரசபரேண நீதம் வயஹா, அந்த ரசத்தை அனுபவிக்கிறதுலேயே அவருடைய ஆயுச கழிச்சிருக்காரு சொன்னா சுவாமி தேசிகனே அந்த மாதிரி சொல்றாருன்னா நம்ம போல இருக்கிறவாள்னா என்னது? அத விஷயம் தெரிஞ்சவா சொல்லணும், அதை கேட்டு ஆனந்திக்கணும். சுவாமியை பற்றி சொல்லணும்னா அதை வாச்சாம கோச்சரம். அன்னைக்கு நம்ம பட்டணத்தில் இப்போ ஏதாவது ஒரு சம்பிரதாய விஷயம் ஏதாவது ஒன்று சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் இது சுவாமி ஒத்தராது தான். இது வந்து அதிசயத்தையே கிடையாது. இங்கே சுவாமி இருக்காருன்னா எத்தனை இடத்துல ஸ்ரீமத் ரகசியமோ பகவத் விஷயமோ பாஷ்யாதிகளோ இன்னைக்கு சொல்லிட்டு 4 பேருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சுவாமி ஒத்தராது தான் நிற்கிறது. உபன்யாசங்கள் பண்ணிட்டு போகலாம், அது வேற விஷயம். சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அது அப்படியே, அதாவது சொல்லுவோம் பாஷாந்தரத்தில் சொல்ற பொழுது வித்தவுட் டைக்ரஷன் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன், விஷயத்தை அங்கே எங்கே போகாமல் என்ன விஷயமோ அதை தெளிவாகவும் சொல்லணும் சுருக்கமாகவும் சொல்லணும்னு சொன்னால் சுவாமி ஒத்தனால தான் முடியும். அதனால அது இந்த சுவாமி இன்னைக்கு ஆரம்பிச்சு நம்ம பாஷ்யக்காரருடைய 1000வது வருஷத்தில் இப்போ பிரவேசிக்கிற நாளையிலேருந்து அதை பிரவேசம் பண்ணுறது ஆரம்பிக்கிறது. இந்த வருஷம் பூராகவுமே இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய உற்சவத்தை எல்லா இடங்கள்லேயும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு எல்லாரும் அதை கொண்டாடிட்டு இருக்கோம். மொத்தத்திலும் ஒரு ஒரு ரீதியில் கொண்டாடணும்னு அபிப்பிராயம் ஆசை இருக்கு எல்லாருக்கும். அது சுவாமி இப்போ அது முதல்ல கிரந்த பரிச்சயம் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தங்கிறதுல முதல் காரியத்தை சுவாமி தான் பண்றாரு. முதல் முதல்ல அந்த நியமனத்தை அனுசரித்து முதல்ல பண்ணுறது வாசித்து பிரவர்த்தனம்ங்கிறது சுவாமி ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் பூராகும் 74 அந்த மாதிரி சொல்லி குறிப்பிட்டிருக்கா. 74 வருஷத்தில் 54 தான் வரும் அந்த அநேகமாக அந்த இது வரைச்சேன். தற்காப்பி நடுவில் சில சனிக்கிழமைகள்லாம் வரப்பொழுது அந்த அடுத்த 1000வது பூர்த்திக்குள்ளே இதை எல்லாருக்கும் பூர்த்தி பண்ணி எல்லாருக்கும் அந்த ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு பரிச்சயம் ஏற்படும். அதுக்கு சுப்பிரமணியம் பிரார்த்தித்துட்டு ஐஷிங்கர் அனுகிரகம் அதை அனுகிரகிச்சாச்சு. வேற இது தொடங்கப்பதாக பிரார்த்தித்துட்டு சுவாமி சார் தொடங்கிறப்ப பிரார்த்தித்து ீரூர்வேதா
విశుద్ధ విజ్ఞాన ధన స్వరూపం విజ్ఞాన విశ్వానవద్వీక్షం దయానిధిం దేవతాం శరణ్యం దేవం హైగ్రీహం ప్రవర్త్యాద్యం గురుం వందే కమలాభిషమేదినం ప్రవర్తా చతుర్థాత్మకా మంత్రాత్వసీం స్వయం సకధర్మచరీం శౌర్య సంబంధిదేహద్విధాం అనుగ్రహమిహీం వందే నిత్యమజ్ఞాననిగ్రహాం వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతీ సుతం యద్యత్ర శిఖరస్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం దయానిగ్రహీశికం పూర్ణమాశ్రయే ేశిక శ్రీ విష్ణుచిత్తేయేహం వరదాద్యంతం వత్సాభిజనభూషణం భాష్యామల ప్రధానాద్య సంజీవయతి మామపి నమో రామానుజాధ్యాయ వేదాంతార్థప్రదాయినే ఆత్రేయ పద్మనాభాయ గుణశాలినే శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కీ కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాన్ సదాకృతి శ్రీమల్లక్ష్మణ యోగీంద్ర సిద్ధాంత విజయధ్వజం విశ్వామిత్రులోద్భూతం వరదాది మహం భజే అస్తీశం లోక విజ్ఞానం కౌండిన్యం విదూషాంబరం రామానుజాది సిద్ధాంత స్థాపనాచార్యమాశ్రయే నమో వరద విక్మార్య నయనానందదాయినే వాత్స్యాయ వరదార్యాయ భారీనాథవాస్యతే ప్రవద్యే నిరవద్యానాం షద్యాం గృహసంపద శరణం పరువీతానాం షడద్వాపు మునీశ్వరం శ్రీరంగే యతీంద్రాకర్మ్యా సౌస్యాది ప్రేక్షితం ఖ్యాతశ్రీ నరసింహగాధ్యముని పాదాం భుజేందింద్రం దానికి శాంతిదయాదిశుభుమై భాంతభూతాగ్రేసరం శ్రీమద్రంగశారిపతి జయమే శ్రీమచ్చీరంగ పృథ్వీశ్వరహరిమాసంజుమేంద్రేణ దృష్టం జస్తాత్మానం ప్రసన్నోగి హేతుప్రసాద రాజ్యశ్రీ అంగకారి ప్రముఖిదేవతాప్తలక్ష్మీ కుసుమా స్థానం సేవే యతీంద్రం సాకర భన్నదిం వీరరెడ్డి చటాని శ్రీరంగనాథ షటగోపయుంద్రుక్షణి కర్మై పాత్రం శ్రీరంగ వీరపురా షటగోపృత్యం వేదాంత దేశీయమహంప్రపంచే శ్రీమద్రంగ షటాది సంయుమాంతద్వయం శ్రీమద్వీరూపాశ్రయం శ్రీమద్వేదేశీయకారుణ్యశిక్షాస్తం సేవేరంగీన సాసనశం నారాయణం యోగినం సమ్యంగ్యాయ కలాపేన మహతా భారతేన చ ఉపబృంభిత వేదాయ నమో వ్యాసాయ విష్ణవే శ్రీకృష్ణ దేశిక పదాంబుజంకరాజం వేదాంత లక్ష్మణముహీంద్రపాతబోధం పర్యంత దేశికేంద్రశటాయిమూర్తి గోపాల దేశికాశ్రయామః గోపాల దేశిక పదార్థమతుపదస్య ప్రజ్ఞావిరక్తి కరుణాంగుణాబ్దే వేదాంత లక్ష్మణమునే శతపాగేయం పాదారవిందయుగ్గుళం శరణం ప్రపద్యే శ్రీరంగే సపదే సమర్పితవరం శుత్యంత రామాంద్రశ్రీ యోగీంద్రగురుత్తమే యమిన శుత్యంత విద్యాత్మన ప్రాప్త శుత్యమతం యుగ్మహృదయం శ్రీవాస రామానుజా శ్రీ శ్రీవాసు మునీంద్రేష్టమణిం జయో నిజం సంశయే శ్రీమద్వేదాంత రామానుజం కరుణాబ్ద వేదాంత యుగ్మం శ్రీమచ్చీవాస యోగీశ్వర గురుపదయో రక్షిత స్వామివారం శ్రీమచ్చీరంగనాథాయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామాంద్రమునిపరం సంశయే దేశికేంద్రం వేదాంతరక్ష్మణముని పాతబోధం తత్పాదయుధ సరసీ రంగరాజం
வைத்தந்த யுத்மந்த பகுதி பரிசிரமந்தம் சிறந்தவர்களும் சரணம் பிரபத்தியே இதுங்கிறத பாஷ்யாத்வா யத்யாக்யானேன தர்சிதாஹ பரம் சுகசனாத்யந்தம் வந்தே குருகுலாதிபம் ஸ்ரீவாசரங்க பலகால முனித்ரயார்த்த லக்ஷ்மாத்ரக்ஷாபர முனித்து யுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூர்ண மார்க்கசீலம் கோபால தேசிகமணி குருமாசிரயாமஹாம் அத்தம் எஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விசோதனை வேதவீதி விசோதனை அபரம் மிகமான் பாக்கியம் பிரபத்தியே விரராகமம் வரதம் விரதாத்வேஷம் சீதி திங்கருமாணி தி சரண்யம் சரணம் யாமி பிரணதாத்திஹரம் ஹரி பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் பங்கவிவா பரம் பரஸ்ய பிரம்மணோ யுக்த சேஷித்வம் சுபதீட்சதே அவிஸ்ருதா சுகம்பீராக ராமானுஜ முனேர்கிரஹ தர்சயந்து பிரசாதேன சுவம்பாவம் அகிலம் திருடம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிபீடே வினத விவித பூதம்பராத ரட்சைக தீட்சே சுதி சரசி விதீட்டே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பதஸ்ரீ சேஷி பக்தி ரூபா அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிபீடே வினத விவித பூதம்பராத ரட்சைக தீட்சே சுதி சரசி விதீட்டே பிரம்மணி ஸ்ரீநிவாசே நம்முடைய விசிட்டாத்மீக தரிசனத்துக்கு சர்வ பிரகாரத்தாலேயும் ஸ்தாபகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீபாஷ்யம் சொல்லக்கூடிய சாரீரக மீமாம்சா பாஷ்யம். சாரீரக மீமாம்சாங்கிற சாஸ்திரமானது பகவான் பாலராயனரால சூத்திர ரூபமாக பண்ணப்பட்டது. வேதாந்தங்களுடைய அர்த்த நிர்ணயத்துக்காக, அதாவது வேதாந்தங்கள் தான் நமக்கு மூச்சுக்களுக்கு அறிய வேண்டியதான தத்துவ ஹித புருஷார்த்தங்களுக்கெல்லாம் பிரகாசகம் இந்த வேதாந்தங்கள் உபனிஷத்துகள். இந்த உபனிஷத்துக்களுடையதான அர்த்தத்துடையதான தெளிவான ஞானத்துக்காக இந்த வேதாந்த வாக்கியங்களுடையதான சங்கிரகமான அதை அந்த பிரதீகங்களையே கொண்டு 545 சூத்திரங்களை வேதாந்த சூத்திரங்கள், சாரீரக சூத்திரங்கள் அல்லது பிரம்மசூத்திரங்கள் சொல்ற சூத்திரத்தை பகவானே பாலராயனராக வியாசரிடத்த ஒரு அனுப்பிரவேச அவதாரம் பண்ணி வெளியிட்டதான சாஸ்திரம் இது. இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு சாரீர சூத்திரங்களுக்கு வியாக்கியான ரூபமாக ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணாதான் அது வேதாந்தத்தில் ஒரு மதமாக ஏற்கப்படும். அந்த வகையில் அந்தந்த வேதாந்தம் தான் ஆச்சாரியர்கள் தங்கள் தங்களுடையதான மதத்துக்கு அனுகூலமாக இந்த சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதில் பரம வைதிக மதமாக இருக்கக்கூடிய நம்முடைய சித்தாத்மீக சித்தாந்த ஸ்தாபனார்த்தமாகவும் பகவத் பாஷ்யக்காரர் ஆளவந்தாருடைய திருமொழி பிரகாரம் போதாயின நித்தியாதிகள்லாம் கட்டாட்சித்து பூர்வாச்சாரியருடைய திருமணங்களை எல்லாம் நன்றாக ஆராய்ந்து இந்த ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியதான இந்த கிரந்தத்தை அருள் செய்திருக்கார். இந்த 545 சூத்திரங்களையும் அத்தியாயங்களாக பாதராயினரே இன்னென்ன அத்தியாயம் நடத்த ஆரம்பித்து நடத்த முடிகிறதுன்றது சூத்திரக்காரரை வகுத்து வச்சிருக்கார். ஒரு ஒரு அத்தியாயத்தினுடைய முடிவான சூத்திரத்திலையும் பதத்வித்வம் ஏதேன சர்வே வியாக்கியாதாக வியாக்கியாதாக வைசேஷ்யாத்து தத்வாதஸ்தத்வாதாக ஏதேன முக்திபலானியமாக ஏவோபி முக்திபலானியமாக ததவஸ்தாபத்ததேக ததவஸ்தாபத்ததேகே. ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய முடிவான சூத்திரத்தை பதத்தை இல்லை த்வித்வம் சாதித்து கடைசியில் சாஸ்திர பரிசமாப்தியில் அனாவிருத்தி சப்தா தனாவிருத்தி சப்தா அப்படின்னு இது சூத்திரத்தையே அபியாசம் பண்ணுறா நடைபெறும். அதனால இதில் உள்ள அத்தியாயங்கள்னாமும் சூத்திரக்காரருக்கு திருவுள்ளமான அத்தியாயங்கள் தான். அந்த அத்தியாயங்கள் ஒரு ஒரு 4 அத்தியாயங்களையும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் 4 பாதங்களாக பிரித்து அந்தந்த பாதங்களுக்கு அந்த அங்கு விசாரிக்கப்படுகிறதான வேதாந்த வாக்கியங்களுக்கு ஒரு லட்சணத்தை சொல்லி அந்த லட்சணத்தை கொண்டு அந்த வேதாந்த வாக்கியங்களை அந்தந்த பாதத்தில் சங்கத்தை எடுத்து அவைகளுக்கு வியாக்கியான ரூபமாக அந்த சூத்திரங்களை கொண்டு பாஷ்யம் பண்ணப்பட்டது. இந்த பாஷ்யம் இந்த பாஷ்யத்தை பற்றி இப்போ இந்த 4 அத்தியாயங்களும் என்னென்ன அத்தியாயங்களும் மங்கள ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால இப்போ உபோத்காரமாக சொல்ல வேண்டியது ஒன்றும் அவசியம் இல்லை. சாஸ்திரத்துக்குள்ளே இல்லையா போகும்பொழுது தானே இல்லையா ஒவ்வொரு விஷயமாக தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியப்படும். அதனால முதல்ல பாஷ்யக்காரர் இல்லையா இந்த 2 மங்கள ஸ்லோகங்களை இந்த இந்த ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியதானே இந்த சாரீர மீமாம்சா பாஷ்ய கிரந்தத்துக்கு 2 மங்கள ஸ்லோகங்கள் அறிவித்திருக்கிறார். 1 முதல் மங்கள ஸ்லோகமானது
பகவத் பந்தன ரூபமான மங்கள ஸ்லோகம், ரெண்டாவது ஆச்சாரிய பந்தன ரூபமான மங்கள ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் முதல்ல இப்போ இது வந்து ஒரு சீபாஷிய காலக்ஷேபமாகவே கூட கணக்கு வச்சுக்கலாம். காலக்ஷேபம்னு சொல்லலை, ஏன்னா சில நியமங்கள் இல்லாத காரணத்தால் காலக்ஷேபம் சொல்லலை. இல்லையா 74 இல்லையா இல்லை நல்லா பாஷ்யத்தை பாஷ்யத்தில் எல்லா பங்கிகளை சேமித்து பங்கிக்கு அர்த்தமாக இருக்கும். உபன்யாசமாக இல்லாமல் உபன்யாசம் பேர் சொல்லியிருக்கு, ஏன்னா சர்வாதிகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் முழுக்க பங்கிகளை சேமித்து பங்கிகளுக்கு அர்த்தம் சொல்லணும். சில பிராசங்கிகமான அவாந்தரமான சில விசாரங்களை மட்டும் அந்த விஸ்தாரத்தை மட்டும் விட்டுட்டு மற்றபடி சிவாஷியத்தில் இருக்கக்கூடிய இல்லை வெறும் பிரமேயம் மட்டும் இல்லை, அது தன் மூலபூர்த்தமான ஸ்தூலமான சூக்கமான சாஸ்திர விசாரங்கள் எல்லாத்தையும் அந்த பங்கிக்கு பங்கியை சேர்ந்து பங்கிக்கு அர்த்தமாகத்தான் பண்ணணும்னு அஜினுடைய இந்த திருப்பையை முன்னெடுத்து அப்படி இந்த மனசில் சங்கல்பிச்சிருக்கு. ஆகினால இது இது இதுவே சிவாஷியம் போதும்னு சொன்னால் கூட போதும். இல்லை இதுக்கு மேலே காலட்சேபம் பண்ணி இந்த அமர்ந்தர பிராசங்கிக விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம், அந்த விசாரங்களையும் பார்க்கலாம்னு சொன்னால் அதுக்கப்புறம் காலட்சேபம் பண்ணலாம். இதுலேயே இல்லையா முழுக்க சீபாஷியத்தில் இல்லையா பங்கிகளுடைய அர்த்தம் முழுக்க சொல்லிடணும். அது மாதிரி ரொம்ப ஒரு 74 சிம்மாசனாதிபதிகள்னு அது அமைஞ்சுது. அது ரொம்ப ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இந்தந்த மாதிரி ஒவ்வொரு லெக்சர்லையும் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கும். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பிளானிங் கூட கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் ஒரு நாளைக்கு மேக்கப் பண்ணணும். இது முதல்ல முதல் மங்கள ஸ்லோகம். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதியிலே வினத விவித பூத பிராத்த ரட்சைக்க தீட்சே சுதி சிரசினி தீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுசி பக்தி ரூபா பிராரிப்சிதஸ்ய கிரந்தஸ்ய நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் பிரஜய கமனார்த்தஞ்ச ஸ்மிருதி சிஷ்டாச்சார சித்தம் மங்களம் ஆரச்சயதி அப்படின்னு இதுக்கு சிவபிரகாஷ் வியாக்கியான சாதாரணமாக மங்களம்ன்றது வந்து ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் எதுக்கு மங்களம் பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்க அந்த கிரந்தமானது விக்னம் இல்லாமல் பரிசமாப்தியை அடைவதற்கா. அதனால பிராரிப்சிதஸ்ய பிராரிப்சிதம்னாக பிராரப்தும் இச்சா பிராரிப்சா இல்லையா கிரந்தத்தை ஆரம்பிப்பதற்கான இச்சை பிராரிப்சிதஸ்ய இச்சாபூர்வகமாக ஆரம்பிக்கப்படுகிறதான இந்த கிரந்தம். இந்த கிரந்தமானது விக்னம் இல்லாமல் பூர்த்தியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் பிரச்சய கமனார்த்தம்னா லோகத்தில் மேன்மேலும் எல்லோரும் உபயோகப்பட்டு பிரசித்தியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த ரெண்டு காரணங்களுக்காக மங்களாச்சாரம் பண்ணப்படும். இந்த மங்களாச்சாரம்ன்றதானது ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம்னு சொல்லக்கூடியதானே இந்த இரண்டு பிரமாணங்களை உடையது. மங்களாச்சார யுக்தான நித்தியம் ஹி பிரயதாத்மனா ஜபதாம் ஜுஹ்வதாம் செய்வ வினிபாத்தோ நவீத்தியதே அப்படிங்கிற ஒரு ஸ்மிருதி வச்சனத்தை இந்த இடத்துல சுப்பிரகாசிகர் எடுத்து காமிச்சிருக்கார். அதனால மங்களாச்சரணம் அப்படிங்கிறதானது ஸ்மிருதி சித்தம். ஸ்மிருதிகள்ல மங்களாச்சரணமானது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிரந்தகர்த்தாக்கள் எல்லாரும் பிராச்சீனர்களோடு அர்வாச்சீனர்களோடு ஆசி இல்லாமல் நல்ல எல்லா சித்தாந்தங்களையும் தரிசனங்களையும் உள்ள கிரந்தகர்த்தாக்கள் எல்லாம் அவர்களெல்லாம் மங்களாச்சரணத்தோடு தான் தங்கள் தங்கள் கிரந்தனை தொடங்கியிருக்காரு. அதனால இந்த மங்களாச்சரணம் என்பதானது இது ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் என்று ரெண்டு பிரமாண சித்தம். இந்த மங்களம்ங்கிறதுக்கு மங்களம் என் ஸ்லோக ரூபமாக பண்ணுறது ஏ மங்களம்ன்றது தியான ரூபமாக மானசிகமாகவே பண்ணினாலும் ஆகாதோ, எதற்காக மங்களம் ஒரு ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எதுக்கு வாச்சனிகமாக மங்களம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மானசமாக மங்களம் பண்ணால் சிஷ்யர்களை சிக்ஷித்ததாக ஆகாது, அவர்கள் இதில் மங்களம் பண்ணதே தெரியாது, அதில் அவர்களுக்கு மங்களத்தை எப்படி பண்ணணும் மங்களாச்சரணம் எப்படி பண்ணணும் தெரியாது. அதனால் மங்களாச்சரணத்தை சிஷ்யர்களுக்கும் சிக்ஷிப்பதற்காக அவர்களும் அனுசந்தித்து இதனால் க்ஷேமத்தை அடைய வேண்டி இல்லையா மங்களாச்சரணங்களை எல்லாம் வாச்சனிகமாக ஸ்லோகமாகவோ வாக்கிய ரூபமாகவோ மங்களாச்சரணங்களை பண்ணுவோம். இப்போ மங்களம் என்பதற்கு திரும்பி 3 லட்சணம் இல்லையா ஒரு மங்கள ஸ்லோகத்தை ஒரு மங்களாச்சரணத்தில் 3 லட்சணங்கள் இருக்கணும்னு சொப்பகாசிகளை சாதிக்கிறார். இந்த 3 லட்சணங்கள் என்னன்னு கேட்டாக்கா முதல்ல இல்லையா பக்ஷ்யமான அர்த்த சங்கேபம், இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய அர்த்தத்தை முதல்ல சங்கேபித்து சொல்றது. இஷ்டம் இ விதுஷாம் லோகே
சமா சத்தி அசாதாரணம். இல்லையா லோகே இல்லையா லோகேன சாஸ்திரத்தின் லோக சப்தத்துக்கு சாஸ்திரம் இருக்கும். சாஸ்திரத்திலே சமாசம் வியாசாதாரணம். சமாசம்னாக்க இல்லையா சுருக்கமாக, வியாசம்னா விரிவாக. முதல்ல விரிவாக பின்னால் விரிவாக சாதிக்க போகிற அர்த்தத்தை முன்னாலே இல்லையா சமாசம் இல்லையா ரொம்ப சுருக்கமாக சொல்றது. இது லோகத்தை விதுஷாம் இஷ்டம். ஏன்னா மேலே நாம் என்ன இல்லையா இந்த கிரந்தத்துடையதான பிரமேயமான விஷயம் என்னங்கிறது முன்னாலேயே தெரிஞ்சுடுத்துனா இல்லையா இந்த கிரந்தத்தை பிரவர்த்திக்கிறதா வேண்டாமா, இந்த கிரந்தத்தை எந்த அளவுக்கு பிரவர்த்திக்கிறது அப்படின்னு இல்லையா நம்ம முக்கியமாக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே காலம்தான். அந்த காலத்தை இல்லையா எதில் செலவழிக்கிறது எதில் செலவழிக்க வேண்டாம்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆனால் கிரந்தத்தில் மேலே சாதிக்க போகிற விஷயத்தினுடையதான சங்கடம் இங்கிறது தெரிஞ்சு கொடுத்துறாலேயே இல்லையா அது வித்வான்கள் அந்த கிரந்தத்தை எந்த அளவுக்கு அந்த கிரந்தத்தை பிரவர்த்திக்கணும்னு. அதனால இஷ்டம் ஈ விதுஷாம் விதுஷாம் இதன் இஷ்டமே எதுன்னு கேட்டால் லோகே சாஸ்திரத்தில் சமாசம் வியாசாரணம் இல்லையா சமாசம் வியாசம் ரெண்டு பிரகாரத்தாலையும் விஷய தாரணம் பண்ணுவதுங்கிறது இது அதான் அதான் விஷயத்தினுடையதான சங்கேபம். சாஸ்திர பிரதிபாதி விஷய சங்கேபமானது முதல்ல சொல்லப்படுது. ரெண்டாவது நமஸ்காராத்மகமாக இருக்கும் இல்லையா இஷ்ட தேவதா வந்தன அல்லது ஆச்சாரிய வந்தன ரூபமாக நமஸ்காராத்மகமாக இருக்கணும். மூணாவது ஆசீர்வச்சன ரூபமாக இருக்கணும். இது மூணு மங்களத்துக்கு லட்சணம். இப்போ இந்த இதில் ஏதேனும் ஒன்றமைந்தாலே கூட தமங்கல ஸ்லோகம் ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற நிலையில ஸ்ரீபாஷ்யத்தில் சுவாமி பாஷ்யகாரம் பண்ணியிருக்கக்கூடியதான ஒரு மங்கள ஸ்லோகத்தில் இந்த மூன்றுமே அடைந்தது. முதல்ல இல்லையா அந்த சாஸ்திரார்த்தத்தினுடையதான சங்கேபம் முழுவதுமாக இந்த ஸ்லோகத்தினுடையதான பூர்வார்த்தத்தில் ரெண்டு பாதங்களில் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இல்லையா நமஸ்காராத்மகமான ஆசீர்வசனாத்மகமான இல்லையா இஷ்ட தேவதா நிர்தேச ரூபமான அவைகளெல்லாம் ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்தை பண்ணப்பட்டிருக்கு. ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தமானது இந்த சாரீரக சாஸ்திரத்தினுடைய நாலு அத்தியாயங்களுடையதான பரமசார். அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே இனத விவித பூத பிராத்தரட்சைக தீட்சே அப்படிங்கிறது. முதல்ல அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி என்பதனால இந்த சாரீரக சாஸ்திரத்தினுடையதான முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தமானது இல்லையா நல்லா தெளிவாக நிரூபணம் பண்ணப்படும். அதுக்கப்புறம் லீலே அப்படிங்கிறதான ஒரே ஒரு சப்தத்தினால ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய அர்த்தமானது நிரூபணம் பண்ணப்படும். மூணாவதா வினத விவித பூதம் பிராத அப்படிங்கிற சப்தத்தினால மூன்றாவது அத்தியாயமானது சதன அத்தியாயத்தினுடைய அர்த்தமும் ரட்சைக்க தீட்சை என்பதனால நாலாவது அத்தியாயமாக பலாத்தியாயத்தினுடையதான சாரமும் இதில் சங்கிரகிக்கிறது. முதல்ல அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே இல்லையா முதல்ல புவன சப்தம் புவனம் அப்படிங்கிற சப்தத்துக்கு முதல்ல பவதி புவனம் எதெல்லாம் உண்டாகிறதோ அதெல்லாம் புவன சப்தமாச்சு இல்லையா. பவதி அப்படிங்கிறதானது தாத்து இல்லையா இந்த பவதிங்கிற தாத்துனால நிஷ்பந்தமான இல்லையா எதெல்லாம் உண்டோ எத்யத் பவதி அது அதாவது ஒரு காரணத்திலேருந்து உண்டாகக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் காரிய பதார்த்தங்கள்லாம் புவன சப்தமாச்சு. இப்படி சொன்னா மிருப்பிண்டம்ங்கிற காரணத்திலேருந்து கடங்கிற கூடதான் ஒரு காரிய பதார்த்தம் உற்பத்தி ஆகிறது கடகா பவதி அதே புவனம் பவதி இது புவனம் சப்தத்தால் ஒரு கடத்துக்கு கூட பிரதிபாதிக்க முடியும். ஒரு கடம் கூட புவன சப்தவாச்சியமாக ஆயிடுச்சு. ஆக இந்த புவன ஜென்மஸ்தேம பங்காதினா ஒரு கடத்தை பண்ணி அதை வச்சுட்டு அதை உடைக்கிறவன் அப்படிங்கிறது அர்த்தமானால் சாதாரண ஒரு துலாதனுக்கு கூட இல்லையா இந்த காரணத்தோட ஆகினாலே அந்த பவதி இது புவனம்னு சொல்லக்கூடியதான விற்பத்தியினால யோக சக்தியினால கிடைக்கிற அர்த்தத்தை விளக்கிட்டு. ஏன்னா அந்த அர்த்தம் அபரியார்த்தமாக போதுமானதாக இல்லை அதனால இல்லையா ரூடியினால கிடைக்கிற அர்த்தம் இல்லையா இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் ரிசால்வ் பண்ணிக்கணும் இல்லையா. பதத்துக்கு சப்தங்களுக்கு அர்த்தமானது ரெண்டு வகையில் அர்த்தம் போகிற சாமர்த்தியம் இல்லையா பதத்தினுடைய சக்தியும் பேர் இல்லையா பதத்துக்கு சக்தியாவது பதத்தினுடைய அர்த்த போதன சாமர்த்தியம். பதத்துக்கு அர்த்த போதனம் அர்த்த கிரகணமானது ரெண்டு வகையில் ஏற்படும். ஒன்றுக்கு அவயவ சக்தி யோகம்னு பேர் இன்னொன்றுக்கு ரூடின்னு பேர்.
அவயவ சக்தி யோகம்ங்கிறதானது ஒரு ரூட், ஒரு சஃபிக்ஸ், ஒரு பிரகிருதி, ஒரு பிரத்யம், ஒரு தாத்து, ஒரு பிரத்யம் ரெண்டையும் சேரும். கிட்டத்தட்ட தமிழ்ல பாராண பெயர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பதத்தை பிரிச்சாக்க இல்லையா, அந்த பதம் எதனால வந்தது அப்படிங்கிறதானது அதுக்கு ஒரு காரண பெயராக. இன்னொரு வகையான பெயர்ல இந்த பிரகிருதி பிரத்யின் பாகம்னா அர்த்தம் வராது. ஆனால் லோகத்துல எல்லாராலையும் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிற பிரசித்தியினால ஒரு அர்த்தம் கிடைக்கும். அந்த அர்த்தத்துக்கு ரூடின்னு பேர், தமிழ் அதுக்கு இடுபுரி பெயர்னு பேர். அதை பிரிச்சு பார்த்து இல்லையா தாது பிரத்திய யோகம்லாம் பண்ண முடியாது, அது இடுபுரி பெயராக. இதுக்கு 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 அர்த்த நிர்ணயம் எது அப்படின்னு கேட்டாக்க இதனுடைய பிரயோக பிரசித்தி தான், அதுக்கு ரூடின்னு பேர். இப்ப புவன சப்தத்துக்கு அவயவக்தியினால் அர்த்தம் பண்ணார், காரண பெயராக அர்த்தம் பண்ணார் பவதி இது புவனம் அப்படின்னு வெறும் காரிய சாமானியம் அர்த்தமாகுது. காரிய சாமானியமாக இருக்கிற தன்மை ஒரு கட்டத்துக்கு கூட உண்டு, அதனால புவன சப்தத்துக்கு ஒரு கட்டம்னு அர்த்தம் சம்பவிக்கும். இன்னும் இது மாதிரி எத்தனை காரிய சாமானியம் உண்டோ அவ்வளவு அர்த்தமும் அதுக்கு வரும். அதனால இந்த வஸ்துக்களை எல்லாம் இவைகளை நிர்மாணம் பண்ணி இவைகளை ஸ்திரமாக வச்சுட்டு பின்ன இவைகளை விநாசப்படுத்தக்கூடியவன் இவன் இல்லை அவன் தான் காரணபூதம்னு அர்த்தம் வரும். ஆகினால இந்த அர்த்தம் பிரயோஜனப்படாது. ஆகினால புவன சப்தத்துக்கு இல்லையா யோக விஸ்பத்தியினால யோக சக்தியினால பண்ற அர்த்தத்தை யௌகிகமான அர்த்தத்தை விட்டுட்டு ரூடியினால அர்த்த கிரகணம் பண்றாங்க. ரூடியினால அர்த்த கிரகணம் பண்ணாக்க ரூடி பிரசித்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே பவதி நீ புவனம்னு அர்த்தம்லாம் பண்ணாம புவன சப்தமானது சாஸ்திரங்கள்ல லோகத்திலையும் வேதத்திலையும் பிரசித்தமா லோகம்ங்கிற அர்த்தத்துல பிரயோகப்படுது. ஆ பிரம்ம புவன லோகாக புனராபுத்தி நோர்ஜுன அப்படின்னு கீதை ஸ்லோகத்துல புவனம் அப்படின்னு லோகம். ஆ பிரம்ம புவனம்னா பிரம்மலோகம் தொடக்கமாக உள்ள சர்வமும் புனராபுத்திகளாக இருக்கிறது, அவைகள்லாம் விநாசத்தை உடையதாக இருக்குன்னு சொல்ற. ஆக புவனங்கிற சப்தமானது இங்க இன்னும் பல இடங்கள்லையும் லோகம்ங்கிற அர்த்தத்துல பிரசித்தமாக பிரயோகம் பண்ணப்படுது. ஆனால் புவன சப்தத்துக்கு காரிய சாமானியமாகிற யோக சக்தியை விட்டுட்டு இல்லையா ரூடியினால லோகம் அப்படிங்கிற அர்த்தத்தை கிரகிச்சா, அந்த அர்த்தத்தை கிரகிச்சா என்னாகும் இல்லையா புவன ஜென்மஸ்தேம பங்காதிகிரே அப்படின்னாக்க இல்லையா இந்த சில லோகங்கள் இல்லையா சதுர்முக பிரம்மா இருக்கா அவன் தனக்கு கீழ்பட்டதான ஒரு பதினாறு லோகங்களை சிக்கிச்சான். இல்லையா இன்னும் கீழே அருவா அருவாச்சினா விஸ்வாமித்ராட்சிகள் இருக்கா அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால ஒரு சொர்க்க லோகத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவாந்தரமாக கதிபய ஸ்லோகங்களை சிருஷ்டிக்கக்கூடிய இவர்களிடத்துல பிரம்மா விஸ்வாமித்ரர் இவர்களிடத்துல திரும்பவும் அதிவியாப்தி வரும். அந்த அதிவியாப்தின்னு அர்த்தம் அதுல போய் ஓவர் டாப் அப்படின்ற லட்சணம். அதனால அந்த அதிவியாப்தியை பரிகரிக்கிறதுக்கு அகில சப்தம் இல்லையா, அகிலேந்திர சப்தமானது இல்லையா யாதொன்றும் சேஷிக்காதபடி இல்லையா லோகங்களாக எத்தனை உண்டோ அத்தனை லோகங்கள் மீதான சிருஷ்டி சித்தி பிரளயாதிகளுக்கு கடவன் அப்படின்னு அர்த்தமா. இந்த அகிலேந்திர சப்தத்துக்கு உள்ளதான சர்வம்னு அர்த்தம் சுவாமி. இதுக்கு சகல புவன ஜென்மஸ்தேம பங்காதிவீரன் போடலாமே இல்லையா, சகல சப்தமும் இதே அர்த்தத்துடையதுதான். சகலம்னாலும் என்டயர் அப்படின்னு அகில சப்தத்தாலே கிடைக்கிற அர்த்தம் சகல சப்தத்தாலே கிடைக்கும், விருத்த பங்கமும் வராது. சகல புவன ஜென்மஸ்தேம பங்காதிவீரன் கூட சொல்லலாம். ஏன் சகல சப்தத்தை பிரயோகிக்காமல் எதனால் அகில சப்தத்தை பிரயோகிக்கிறார் அப்படின்னு கேட்டா இல்லையா சகல சப்தம் சர்வ சப்தம் இவைகள்லாம் அன்வயத்துல பாசிட்டிவா சொன்னதுக்கும் அகில சப்தம் நிகில சப்தம் இவைகள்னால அதை வித்திரேகத்தை நெகட்டிவா சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சர்வ சப்தம் சகல சப்தம் இவைகள்லாம் இருக்கு இல்லையா இவைகள்லாம் பிராயண இவைகள் இந்த சப்தங்களுக்கு சங்கோச்சம் அர்த்தத்துக்கு சங்கோச்சம் வரும். வேதம் சுத்தியில சொல்லப்படுற சர்வ சப்தம் பகவான் சர்வசிய சென்று விட்டா அகம் சர்வசிய பிரபவான்னு வேதமும் பகவானும் சர்வசப்த பிரயோகம் பண்ணினால் அந்த சர்வசப்தத்துக்கு சங்கோச்சம் வராது இல்லையா. அதை தவிர பாக்கி யாரு சர்வசப்தத்தை பிரயோகம் பண்ணாலும் யாருமே சர்வஜம் இல்லை அவன் சர்வம்ங்கிற சப்தத்தை எப்ப சொல்ல முடியும், சர்வம் தனக்கு தெரிஞ்சிருந்தா தான் சர்வசப்த பிரயோகம் பண்ண முடியும். அதனால ஈஸ்வரனையும் வேதத்தையும் தவிர சர்வசப்த பிரயோகம் பண்ணுவதற்கு சர்வஜனாக யாரும் இல்லாத காரணத்தால மற்றவர்களால் பண்ணப்படுற சர்வசப்தத்துக்கெல்லாம் சங்கோச்சம் அர்த்த சங்கோச்சம் வரும், அதுக்கு பிராயிகமான சங்கோச்சம்
அதான் பிராயேன சர்வம், இவனுக்கு தெரிஞ்சதான எல்லாம் தான் இப்ப சொல்ல முடியும். பிராய பிராயிகத்வம் அப்படிங்கிறதுனால தன் நிபந்தனமான சங்கோச்சமானது இப்ப சகல சப்த பிரயோகம் பண்ணா சர்வ சப்த பிரயோகம் பண்ணா அது சொல்லும் சர்வம் ஜானாசி அப்படின்னு சொல்லாமல் அஜ்ஞாதம் நாஸ்திகே கிஞ்சித்து, நீ எல்லாவற்றையும் அறிவாய் அப்படின்னு சொல்றதை விட உன்னால் அறியப்படாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அர்த்தமாக இன்னும் பலப்படுறது, இதுக்கு சங்கோச்சமே வராது. அங்க சர்வசப்த பிரயோகம் இருந்தால் சங்கோச்சம் வரும், இங்க சர்வசப்த பிரயோகம் இல்லாமல் சர்வசப்தத்தால ஒரு பாசிட்டிவ் சப்தத்தால சொல்ல வேண்டியதை ரெண்டு நெகட்டிவ் சப்தத்தால சொன்ன இடத்துல இதுக்கு சங்கோச்சம் வர்றதுக்கு பிரசக்தி. அஜ்ஞாதம் நாஸ்தி கிஞ்சித் தே உனக்கு அஜ்ஞாதம் நாஸ்தி கிஞ்சித் நாஸ்தி அப்படின்னு சொன்னாக்க அஜ்ஞாதம் நாஸ்தி அப்படிங்கும் போது சர்வம் சர்வஜத்துவமானது இன்னும் மிக தெளிவாக எந்த விதத்திலையும் சங்கோச்சமாக சொல்லப்படும். அதனால்தான் சகல புவன ஜென்மஸ்தேம பங்காதிங்கிற இடத்துல சகல சப்தமானது சர்வசப்த பரியாயமாக இருக்கிறதுனால சர்வசப்தத்துக்குள்ள பிராயிகத்துவமான சங்கோச்சம் அதுக்கும் வருமான காரணத்தால அதை விட்டுட்டு இந்த அகில அகிலன கிளம் அப்படின்னா சேஷம் அர்த்தம், அகிலம் அப்படின்னா சேஷ ரகிதம் இல்லையா, எதுவும் சேஷிக்காதபடி இல்லையா, அதாவது சோராத எப்போ இருக்கும் ஆதியாம் சொல்லி அந்த சோராதனாக்க சோர்வதாவது விட்டு போடும். அப்படி இல்லாமல் அசேஷமான அகிலமான சகல புவனங்களுக்கும் இல்லையா ஜென்ம பங்காதி ஜென்மஸ்தேம பங்காதி வீடு. சுவாமி இதுக்கு மேல ஒரு சின்ன சந்தேகம், சுவாமி இந்த அகில சப்தத்துக்கு இதே மாதிரி வெத்திரேகத்தை சொல்லணும், சகல சப்த பிரயோகம் தானே பண்ணக்கூடாது, சர்வசப்த பிரயோகம் தானே பண்ணக்கூடாது, இதை வெத்திரேகத்தை சொல்லணும்னா இந்த அகில சப்தத்தை போலவே நிக்கில சப்தம் இருக்கு, அந்த நிக்கில சப்தத்துக்கும் கூட இல்லை இந்த மாதிரி அர்த்தம் வருமே அப்படின்னு சொன்னால் நிக்கில சப்த பிரயோகம் நிக்கில சப்த பிரயோகம் அகிருத்துவா எதுனால அகில சப்த பிரயோகம் பண்ணார் அப்படின்னு கேட்டால் நிக்கில சப்தத்துக்கும் இதே அர்த்தம் சம்பவிக்கும், அதுக்கும் அசம்புசிதமான அர்த்தம் கிடைக்கும், ஆனால் அகாரம் இருக்கு இல்லையா அந்த ஆ என்பதானது ஒரு மங்கள வாச்சகமான சப்தம், ஆ என்பதானது சாட்சாத்தா பகவானுக்கே வாச்சகமான சப்தம், அகாரத்தினால ஆரம்பிக்கப்படுவது ஒரு மங்களம் இல்லையா. பாணினி பாணினியம் ஜெய்மினியம் சர்வசாஸ்திரோபகாரகம் அப்படின்னு பேர், பாணினி என்ற சாஸ்திரம் சர்வசாஸ்திரத்துக்கு உபகாரமாக ஏற்பட்டதானே பிரதானமான சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை சூத்திரமாக பிரவர்த்தித்த பாணினியம் அறிச்சு அதை பாஷ்யம் பண்ணவரான பதஞ்சலி இவர்கள் ரெண்டு பேரும் ஆரம்பிக்கும் பொழுது மங்களாச்சரணமே பண்ணார், அவர் ஐமூன்றிலிருக்கு நேரடியாக சூத்திரத்தை அறிந்துவிட்டார், அதுக்கு வியாக்கியானம் பண்ணவர் அத்த சப்தானுசாசனம்னு ஆரம்பிச்சுட்டார், வெளிய மங்கள ஸ்லோகமே பண்ணார். மங்கள ஸ்லோகம் பண்ணாத கிரந்தங்கள் குக்ரந்தங்கள் பேர், அவைகள் வைதிகர்களால் ஆதரிக்கத்தக்க கிரந்தம் இல்லை அப்படின்னு மகாபாஷ்யத்து மேலேயும் பகவான் பாணியினுடைய அட்டாத்தியாயின் மேலேயும் ஆட்சேபம், அந்த ஆட்சேபத்தை பரிகரிக்கிறதுக்காக வாக்கியபதியத்தில் இல்லையா பக்தர்கள் சாப்பிடும் போது யார் சொன்னா இல்லையா பாணினி அட்டாத்தியாயிலையும் மகாபாஷ்யத்திலையும் மங்களாச்சாரம் இல்லைன்னு ரெண்டும் அகாரத்தை ஆரம்பி ஆயிட்டி பகவதோ நாராயணசிய பதமம் அபிதான் தத் பிரியுஞ்சானியின் கிண்ணாம மங்களம் நக்கிருதம் அப்படின்னு கேட்டார். ஆ என்பதானது பகவதோ நாராயணசிய பதமம் அபிதான் சுத்தி சிந்தமான விஷயம், யாரும் கல்பித்த விஷயம் இல்லை, கட்டகந்தியில சொல்றது சுத்தி சொல்றது அகாரேன உச்சத்தை விட்டு சர்வ லோகேஸ்வரேஸ்வரா உத்ருதா ஏனசா பூர்வம் உகாரே உகாரேன உச்சதே லட்சுமி மகாரஸ்து தயோ உதாசா இது பிரணவ லட்சணம் அப்படின்னு கடசுத்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பகவான் விஷ்ணுவுடைய தானே இல்லையா அபிதானம், அந்த அபிதானம்னாக முக்கியார்த்தமாக அவனை சொல்றது, அதுலேயும் இல்லையா பிரதமம் அபிதானம் இல்லையா பகவானுடைய திருநாமங்கள்லாம் எல்லாம் ஆகார ஆல்பபெட்டிக் ஆடுகளை போட்டால் அதில் ஆங்கிறதா முதல்ல இருக்கும், அதுக்கு மேலே வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதனால பகவதோ ஆ இது பகவதோ நாராயணசிய பிரதமம் அபிதானம் தத் பிரியுஞ்சானியன அதை பிரயோகம் பண்ணினதுனால கிண்ணாம மங்களம் நக்கிருதம் அப்படின்னு பக்தர்கள் கேட்டார். ஆயினால அகாரம் என்பதானது நிக்கில இத்தி அமுத்துவா அகில இத்தி பிரயோகத்தோடு ஆரம்பிப்பது மங்களார்த்தம். ஆஹா அகில புவனே இல்லையா, அதுக்கப்புறம் ஜென்ம இப்போ அகில புவனேங்கிறதுனால இந்த பிரகிருதி மண்டலத்தில் பகவானால் சிருஷ்டிக்கப்படுகிறதானே இல்லையா எவ்வளவு பிரம்மாண்டங்கள் உண்டோ அனந்த கோடி பிரம்மாண்டங்கள்
பகவான் மீதான ஒவ்வொரு திருமேன் ஒவ்வொரு கோமகூபத்திலையும் நீத கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு. அது மாதிரி கணக்கற்றதான அத்தனை பிரம்மாண்டங்கள் மீதான சிருஷ்டி இல்லையா, இவைகளுடையதான ஸ்தேமம், ஸ்தேமம்னா ஸ்திதி இல்லையா, ஸ்தேமம்னா ஸ்தாதாத்துவுக்கு பாவே இமனிச்சு பிரத்தியத்தினால் வரக்கூடிய ஸ்தேம சப்தத்துக்கு ஸ்திரத்வம் ஸ்திதி அப்படின்னு அர்த்தம். அகில புதனை ஜென்ம ஸ்தேம பங்கம், பங்கம் சப்தத்துக்கு விநாசி கேட்டார், விநாசம்னாக்க சம்ஹாரம் பிரளயம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயாது. அகில புவனை அகில புவனங்களுடைய அகில புவனத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு வியாப்திகளுக்கு எவ்வளவு அதிவியாப்திகளுக்கு வியாபூர்த்தி பண்ணி அகில புவன சப்தத்தினுடைய அர்த்தத்தை அழகா இல்லையா, அனைத்து பிரம்மாண்டங்களும் அனைத்து பிரம்மாண்டங்களில் உள்ள அனைத்து லோகங்களும் இத்தனை லோகங்களுடையதான ஜென்ம, ஜென்மன உற்பத்தி சிருஷ்டி, ஸ்தேம அப்படின்னா ஸ்திதி, பங்கம் அப்படின்னாக்க விநாசம் சம்ஹாரம் பிரளயம் இல்லையா, அதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மூலம் சொல்லியாச்சு. அப்புறம் ஆதி சப்தத்தால் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஆதி சப்தத்தினால சாதாரணமாக சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளோடு சேர்த்து மோக்ஷத்துவத்தை சொல்றதுங்கிறது மற்ற கிரந்தங்கள் வழங்கணும். ஆச்சாரியர்களே தொதாசிதானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி இல்லையா, பிரணாச சம்சார விமோசனாதயா அப்படின்னு சேர்த்து சொல்றா. ஆனா இந்த சாஸ்திரமானது மோட்சசாஸ்திரமான அப்படின்னால, மோட்சப்பிரதானமான சாஸ்திரமான அப்படின்னால, சாஸ்திரத்தினுடைய பிரதான பிரதிபாத்தியமான அம்சத்தை ஆதி சப்தத்துல ஒழிச்செல்லாம் அப்பிரதானமா சொல்லக்கூடாது. ஆகினால மேலும் ரட்சைத்த தீட்சே அப்படிங்கிறதுனால மேல அதுக்குன்னே ஒரு அத்தியாயம் இருக்கு, அது கூட மோட்சப்பிரதானம் சொல்லியிருக்கு பல அத்தியாயத்தை, அது ரட்சைக்க தீட்சைன்னு மேல சங்கரிக்கப்படுது. இப்ப இதை சொன்னா அதோட புனர்வுத்தி வரும். அதனால ஆதி சப்தத்துக்கு மோட்சப்பிரதத்துவம் அர்த்தம் இல்லை, ஆதி சப்தத்துக்கு சகல ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தை சொல்லி அதுக்கு மேல அனுப்பிரவிஷ்ய நியமனாதிகள். ஏன் பகவான் சிருஷ்டிச்ச உடனே என்ன பண்றான், சிருஷ்டிச்ச உடனே தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிரவிஷன் ததே ததனுப்பிரவிஷ்ய சத்தியச்சா பகுதி அப்படின்னு எல்லா வஸ்துக்களையும் அவைகளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி அவைகளெல்லாம் நியமிக்கிற சுபாவம் உடையவனாக இருக்கா இல்லையா, அந்த அனுப்பிரவேச நியமனாதிகள் ஆதிசப்தத்தால் சாதிக்கும். இப்ப பகவான் இல்ல ஜெகத் வியாபாரம் அப்படிங்கிறது என்ன, ஆக்கிய ஜெகத்தினுடையதான சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் சர்வ ஜெகத்துக்குள்ள அனுப்பிரவேசம் அனுப்பிரவேசத்து சர்வத்தையும் நியமித்தல் இவைகளெல்லாம் பிரதமாத்தியாயத்துல சாதிக்கப்பட்டதான விஷயம். முதல் அத்தியாயங்கிறது சமன்மயாத்தியாயம்னு பேரு இல்லையா, சமன்மய சமன்மயா அத்தியாயச சமன்மயோ விஷய, சமன்மயம் எந்த அத்தியாயத்துக்கு விஷயமோ அது சமன்மயாத்தியாயம். சமன்மயான சம்யக்கிய அன்மயா இல்லையா, சம்யக்கிய அன்மயான்னா என்ன அன்மயம் அப்படின்னு கேட்டா இல்லையா, அதாவது காரணவாதி வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் இல்லையா சர்வக்கிய சத்திய சங்கல்பத்வாதி சமஸ்த கல்யாண குணவிசிஷ்டமான பிரம்மத்தினிடத்துலதான் அன்மயம் இல்லையா, அன்மயமாவது சப்தத்துக்கு அர்த்தத்தோடு உள்ள சம்பந்தம் அன்மயம். வேத வேதாந்த வாக்கியங்களில் உள்ள காரணவாச்சக சப்தங்களுக்கெல்லாம் அந்த சர்வக்கியத்வாதி குணவிசிஷ்டமான பிரம்மத்துல தான் இவைகளுக்கு அர்த்தத்தேன அன்மயம் அப்படிங்கிறதா சமன்மயம். இதைத்தான் இல்லையா நான்கு விதமான வாக்கியங்களாக பிரிச்சு இல்லையா அஸ்பஷ்டத்தர இதெல்லாம் மேல பார்க்க போறோம். அஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்க வாக்கியம், அஸ்பஷ்ட ஜீவாதி லிங்க வாக்கியம், ஸ்பஷ்ட ஜீவாதி லிங்க வாக்கியம், ஸ்பஷ்டதர ஜீவாதி லிங்க வாக்கியம்னு நான்கு விதமான வாக்கியங்களை எடுத்து அந்த அதாவது மொத்த வேதாந்த காரண வாக்கியங்கள்லாம் நாலு வகையா பிரிச்சு இந்த நாலு வகையான வாக்கியங்களையும் ஒரு ஒரு பாதத்துல எடுத்து விசாரித்து இல்லையா இந்த எல்லாமே இந்த பிரம்மத்தினிடத்தை தான் அர்த்தத்தான அன்வைக்கின்றன அப்படிங்கிறது நிரூபணம் பண்ண அத்தியாயம் முதல் அத்தியாயம். அகில புவனை ஜென்மஸ்தேம பங்காதி அப்படிங்கிறது. இதுக்கு மேல ரெண்டாவது அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல சாதிக்கப்பட்ட பிரம்மத்தினுடைய சர்வஜக காரணத்துவத்துக்கு வேற எதுனாலும் விரோதம் இல்லை, வேற எதுனாலும் பாதம் இல்லை என்று பூர்வாத்தியாய நிரூபிதமான பிரம்மத்துடைய ஜெகக்காரணத்துவத்தை வேற அதுக்கு ஸ்மிருதிகள்னாலேயோ யுக்திகள்னாலேயோ பாக்கிய குதிர்ச்சி மதங்கள்னாலேயோ இல்ல வேதாந்த வாக்கியங்களுக்குள்ளே பரஸ்பரதா இருப்பதாக தோன்றக்கூடிய இருப்பதாக தோன்றக்கூடிய
விரோதங்களாலோ முரண்பாடுகளாலோ இந்த பிரம்ம காரணவாதத்துக்கு முதல் அத்தியாயத்தை ஸ்தாபிதமான விஷயத்துக்கு ஏதானும் பாதம் வருமோ ஏதானும் விரோதம் வருமோ என்று ஆசங்கித்து அந்த விரோதங்களை எல்லாம் இல்லை என்று நிவர்த்திச்சு நீக்கி முதல் அத்தியாயத்துல ஸ்தாபிக்கப்பட்ட அர்த்தத்தை நிர்பாதமாக நிர்விரோதமாக அவிரோதமாக ஸ்தாபிக்கிறது தான் ரெண்டாவது அத்தியாயத்துடைய விஷயம். இந்த ரெண்டாவது அத்தியாய விஷயத்துல இந்த பிரம்மத்தை தவிர வேற எதற்கும் ஜெகத்தால் ஸ்மிருதிகளால் சொல்லப்படுவதுதான அப்ரமாத்மகமான பிரதானமோ இல்ல அப்ரமாத்மகமான பரமாணுமோ இவைகள் மற்றும் எதுவும் இந்த ஜெகத்துக்கு காரணமாகாது. பிரம்மத்தம் பிரம்ம வெத்திரிக்கமான மற்றவர்களுக்கு காரணத்தம் இல்லை, பிரம்மம் ஒன்றுக்கே காரணத்தம் அப்படின்னு நிரூபிக்கும். அதை எப்படி நிரூபிக்கிறதுனா லீலே அப்படிங்கிற சப்தத்தை லீலேங்கிறது சதுர்த்தி விபத்தி இல்லையா லீலா இல்ல சத்தம் விபத்தி இல்லா லீலா அப்படின்னாக்க அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிகளை எல்லாம் லீலையாக உடையணும். இல்லையா அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலாங்கிறது ஒரு பெரிய பகுதி, அதுக்கு மேல சத்தம் விபத்தி அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே லீலே பிரம்மணி சீனிவாசே எல்லாம் சப்தமி புத்தி எல்லாம் இதெல்லாம் பிரம்மணி சீனிவாசேங்கிறதுக்கு அன்னைக்கு விசேஷம். அதனால லீலா அப்படின்னா கீழே சொல்லப்பட்ட முதலத்தியாயத்தை சொல்லப்பட்ட சகல ஜகத்தினுடையதான சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகள் அனுப்பிரவேச நியமனாதிகள் இவைகளை எல்லாம் லீலையாக கொண்டன. லீலையாக கொண்டவங்கிறதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா லீலா நாம பிரயோஜக வியாபாரம். இன்னொருத்தருக்கு பரதந்திரமா காரியம் செய்யணும் இருக்கா இல்லையா அந்த காரியமானது லீலையாக இருக்க முடியாது. முதல்ல லீலைங்கிறதானது நிரபேட்ட சுதந்திரனாக ஒருவன் செய்யற காரியம் தான் அவனுக்கு லீலையா இருக்க முடிய அசலாருக்கு பரதந்திரனாக செய்யற காரியம் லீலையாக இருக்க முடியாது. அதனால லீலாங்கிற சப்தமானது இந்த ஜகத்துடைய சிருஷ்டி விளையாதிகள் எல்லாம் எவனுக்கு லீலா அப்படின்னு சொன்னா எவனுக்கு இவைகள் எல்லாம் இல்லையா சுதந்திர வியாபாரமோ எவன் நிரபேட்சமாக வேறு யாரையும் அபேட்சிக்காமல் இல்லையா தன்னுடையமான இல்லையா சிருஷ்டிக்கு உபயுக்தமான சர்வஜத்வம் சிருஷ்டிக்கு உபயுக்தமான சர்வசக்திமத்துவம் சிருஷ்டிக்கு உபயுக்தமான சத்திய சங்கல்பத்துவம் சிருஷ்டிக்கு உபயுக்தமான சர்வ ஆதாரத்துவம் இவைகள் எல்லாவற்றையும் எவன் கொண்டு இல்லையா வேற நிரபேட்சமாக வேறொருடத்துல எதையும் அபேட்சிக்கத்தக்க தகாதபடி இல்லையா தானே உபாதானமாக நின்று தானே நிமித்தமாக நின்று ஏன்னா உபாதானதா பிரயுக்தமான குணங்களையும் இவரிடத்துல இருக்கு நிமித்த பிரயுக்தம் நிமித்ததா பிரயுக்தமான குணங்களையும் இவரிடத்துல இருக்கு சமஸ்த கல்யாண குணசம்பந்தனாக இருக்கிறதுனால இல்லையா குணைக்க தேசங்கள் இல்லையா அது உபாதானத்துவ உபயுக்தமா இருக்கு அதே மாதிரி கேட்க தேச குணங்கள் நிமித்தத்துவ உபயுக்தமாக இருக்கு இப்படி உபாதானத்துவ நிமித்தத்துவ உபயோக காரணத்துவபுத்த கல்யாண குணங்கள் பூர்ணமாக இருக்கிற ஒருவன் அவன் தான் நிரபேட்சமாக சுதந்திரமாக இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்க முடியும். இல்லையா இப்படிப்பட்ட சர்வஜத்வாதி குணங்கள் இவர்கள் சொல்ற அச்சேதன பதார்த்தங்களுக்கு எப்படி சர்வஜத்வாதி இல்லையா அச்சேதன பதார்த்தம்னாலே ஞான ஆசிரியம் இல்லாத பதார்த்தம் அப்ரமாத்மகமான பிரகிருதியோ பரமாணுக்களையோ அச்சித் பதார்த்தங்களை ஜெகத்காரணமாக சொல்ற இடத்துல அவைகளுக்கு இல்லையா ஞானாசிரயத்துவமே சம்பவிக்கிறார். அதுக்கப்புறம் இல்லையா இரண்டே கர்ப்ப இல்லையா ருத்ராதிகளாக சில பேர் இந்திராதிகளை சொல்ற இடத்துல அவர்களுக்கும் அசர்வ அசர்வஜான்னு சொல்றது தானே அவர்களுக்கும் இல்லையா சில ரஜோகுண தமோ குணங்களுடைய தானே அவர்களும் குணத்திரைய இல்லையா மிஸ்ர காயத்துல காலத்தில் அவர்களுக்கு சர்வஜத்துவம் உண்டாகாது. அதனால பகவானத்தை மேலும் லீலாங்கிற சப்தத்துக்கு முன்னுரத்தை என்னன்னு கேட்டாக்க நிரபேட்ச சுதந்திரமான பிரயோஜன வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பிரயோஜன நிரபேட்சமான வியாபாரம் எவனொருவன் அவாப்த சமஸ்தகாமனாகவும் எவனொருவன் பரிபூர்ணனாக இருக்கானோ அவனால் தான் பிரயோஜன நிரபேட்சமான வியாபாரம் பண்ண முடியும். இல்லையா கடைசியா லீலாங்கிற சப்தத்துக்கு அனாயாசமான வியாபாரம் அர்த்தம். அனாயாசமாவது என்னன்னு கேட்டா ஈஸ்வரனுக்கு இந்த ஜெகத் சிருஷ்டிகள்ல ஆயாசம் எதுவும் இல்லை அதாவது எந்த விதமான பரிசிரமமும் இல்லாமல் எந்த விதமான பிரயத்ன அபேட்சையும் இல்லாமல் சங்கல்ப மாத்திரத்தினால சர்வத்தையும் செய்யக்கூடிய சத்திய சங்கல்பத்துவங்கிற குணமும் இப்படி சர்வஜத்வ
சர்வசக்திமத்துவ இல்லையா, சத்திய சங்கல்பத்துவ, சர்வ ஆதாரத்துவ, பரிபூர்ணத்துவ, அபாத்த சமஸ்த காமத்வாதி குணங்கள், நிரங்குச சுவாதந்திரியம் இல்லையா, இவைகள் எல்லாம் இல்லையா ஈஸ்வரன் ஒருவனுக்கு தான் இருக்கிறதுனால இல்லையா சுதி பிரசித்தனால இந்த சர்வஜத்வாதி குணவிசித்தமான இந்த பரபிரம்ம பூதனான பரமாத்மாவை தவிர வேறொருவனுக்கு ஜெகத்காரணமும் இல்லைங்கிறது லீலா சப்தத்துக்கு இவ்வளவு விஸ்தரம் சிவபிரகாசியல் ஆகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காலு நீரே. இப்போ ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டு அத்தியாயத்துடைய அர்த்தம் உண்டு. முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம் அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி, அகில புவனங்களுடையதான ஜென் சிருஷ்டி ஸ்திதி பழையாதிகளை எல்லாம் அவைகளை தான் காரணமாக கொண்டு நடத்திருக்கிறதுன்னு அர்த்தம். லீலேங்கிற சப்தத்தால இவைகள்ல தன்னத்தவ வேறொரு தன்மையை இல்லாதபடி இவைகளை தன்னுடைய அனாயாசமான சங்கல்ப ரூப வியாபாரத்தால பிரயோஜன நிரபேட்சமாக ஸ்வகதமான குணங்களை கொண்டு சுதந்திரமாக நிரபேட்சமாக தானே நடத்திருக்கவன் அப்படிங்கிறதுனால அவிரோதாத்யாயத்தினுடைய அர்த்தமும் தெரியாது. அடுத்தபடியா வினத வீத பூதம் பார்த்தார. இப்போ சித்த த்விகம் அப்படின்னு சொல்றது இதுவரை சொன்ன விஷயங்களை நம்ம இந்த பிரம்மத்தை சகல ஜெகத் காரணபூதமாக இல்லையா அனந்தமான கல்யாண விசித்தமான இல்லையா சத்திய சங்கல்ப ரூபமான பிரயத்ன நிரபேட்சமாக சர்வ காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை நாம சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே சித்தம். சித்தம்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க எது சாதிக்க தேவையில்லாத ஏற்கனவே சித்தமாக இருக்கோ அந்த சகல ஜெகத் காரணபூதமான சர்வ அந்தர்யாமியான சர்வ நியந்தாவான அந்த சமஸ்த கல்யாண குணாத்தகமான பிரம்மம் ஏற்கனவே அதனுடைய சொரூப சுவாபங்கள் எல்லாவற்றோடு சித்தமாக இருக்கு. இது சித்த த்விகம். த்விகம்னாக்க ரெண்டு ரெண்டு இல்லையா நம்பரை கொண்டதான ஒரு சமுதாயத்துக்கு த்விகம் கப்ளெக்ட். இதுல சித்த த்விகம் அப்படின்னு இல்லையா பிரம்மத்தை தத்துவமாக பிரம்மத்தை இனி சாத்திய த்விகம் அப்படிங்கிறதான ரெண்டு அத்தியாயம். ரெண்டு சாத்தியம் உண்டு சாஸ்திரத்துல இல்லையா, உபாயம் ஒரு சாத்தியம், பலம் ஒரு சாத்தியம் இல்லையா. ரெண்டு சாத்தியம்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், இதுவும் சாத்தியம் அதுவும் சாத்தியம்னா பலம் இருக்கு அது ராகப்பிராப்தமான சாத்தியம், உபாயங்கிறது விதேயமான சாத்தியம் இல்லையா. பலம்ங்கிறது சாத்தியம் தான், இனிமேல் தான் சாதிக்கணும், ஆனா பலத்தை விதிக்க முடியாது. உனக்கு இதுதான் பலம், பலம்ங்கிறதானது ராகப்பிராப்தம். பலம் ராகப்பிராப்தமானால் இந்த பலனுக்கு இந்த உபாயங்கிறது விதே, அது விதிக்கப்படும். அதனால சாத்தியம் ரெண்டு சாஸ்திரத்துல சாத்தியம் ஒன்று விதேயமான சாத்தியம் அதுதான் உபாயம் இல்லையா, ராகப்பிராப்தமான சாத்தியம் இச்சா விஷயமான சாத்தியம் அதுதான் பலம். ஆக ரெண்டு சாத்தியம், முதல்ல விதேய சாத்தியமாகிற இல்லையா மோட்ச உபாயத்தை அதாவது மோட்ச சாதனத்தை மூன்றாவது அத்தியாயத்தை சாத்தியம். அத வினத விவித பூதம் பிராத அப்படி சப்தத்தால முதல்ல வினதை இல்லையா மோட்சத்துக்கு சாதனம் எதுன்னு கேட்டாக்க இல்லையா விசேஷ நதஹான்னாக்க இல்லையா நமஸ்காராத்மகமான கிரியாக்கர்த்தா சயவ நதஹா, நதியை உடையவன் நதா இல்லையா நமஸ்காராத்மகமான பக்தி பிரபத்தி இவைகள் ரெண்டும் நமஸ்காராத்மகமான இல்லையா. பக்தி சொல்லும் பொழுது பெருமாளே எப்படி சொல்றார் இல்லையா மன்மனா பவு மத்பக்தா மத்யாஜீமாம் அமஸ்து மாமை வேஷ்யசி கௌந்தேய இல்லையா சத்தியமேத பிரவீதிதே சத்தியமேத பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். ஆக பக்தியோக்தனுடைய சொரூபமே என்ன, கடைசியில முதல்ல மன்மனா பவ மத்பக்தோ பவ மத்யாஜி பவ மாம் நமஸ்து. அதனால பக்தி யோகம்ங்கிறதா நமஸ்காராத்மகமான பிரபத்தி இருக்கே நமஸ்காராத்மகம் எஸ்மை விதாய ஆத்ம நிவேதனம் சக்த துக்கோ அகிலான் காமான் அஸ்ருதேதம் மமாமியகம் அப்படின்னு இல்லையா மந்திராஜத்தோட்டத்தை அகில் புத்திய சம்ஹிதையில சொல்லியிருக்கேன். அதனால நமஸ்காராத்மகம் ஆத்ம நிவேதனம், அதனால பக்தி பிரபத்தி ஆதிகள் ரெண்டும் மணக்குடை தமிழில் அப்படின்னு தமிழில் சொன்னேன் இல்லையா. இது எல்லாத்தையும் ஆழ்வார் அப்படியே எசன்ஸாக ஒன்று மணக்குடை தவநெறிங்கிறது தான் பக்தி பிரபத்தி ரெண்டுக்கும் நமஸ்காராத்மகமாக அதான் வினத சொல்லுவார். வினத
இப்படி பக்தி பிரபத்தியாதிகளை அனுப்பித்தவர்கள் இல்லையா, விவித இல்லையா, இந்த பக்தி இருக்கே இல்லை, அந்த பக்தி முதல்ல பக்தர் பிரபந்தத்துக்கு ஒரு வைவித்தியம், அந்த பிரபந்தர்களுக்குள்ள இல்லையா உபாயத்துவருக்கு தன்னிடத்தில் உள்ளது, உபாயத்துக்கு பிறனிடத்தில் உள்ளது அப்படிங்கிறதான ஒரு வைவித்தியம் இல்லையா. ஸ்வநிஷ்டையா பிரபத்தி பண்றவர்களுக்கும் உத்தி நிஷ்டையா பிரபத்தி பண்றவர்களுக்கும் இல்லையா பிரபத்தியானது உபாயத்துவருக்கு தன்னிடத்தில் இருக்கு. ஆச்சார நிஷ்டையில பிரபத்தி பண்றவர்களுக்கு உபாயத்துவருக்கு இல்லையா உபாய சம்பந்தம் ஆச்சாரத்தில் இருக்கு. இப்படி இல்லையா அதிகாரி விபாகாதிகாரத்தை சுவாமி சாஸ்திர பிரகாரம் இல்லையா பக்தி யோகங்கிறது ஒரு நிஷ்டை இல்லையா, பிரபத்திங்கிறது இன்னொரு நிஷ்டை. பிரபத்தியிலே இல்லையா அவரவர்களுக்கு தக்கவாறு இல்லையா முக்தி நிஷ்டை ஆச்சார நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட விவீதமாக இல்லையா. இது நிஷ்டையில வைவித்தியம் மட்டும் இல்லை, அனுஷ்டிக்கிறதுல வைவித்தியம். இந்த பக்தி யோகத்துக்கு யார் அதிகாரிகள் அப்படின்னு கேட்டால் முதல்ல மனுஷர்கள் அதிகாரிகள், தேவர்கள் அதிகாரிகள், தேவர்கள் எல்லோருமே அதிகாரிகள். ஹிருத்யபேட்சையாலும் மனுஷாதிகாரத்தான்னு சொல்லிட்டு அவ நாட்டில் எழுதிட்டு அதை சொல்லிருக்காரு இல்லை இல்லையா. தகுப்பரியல் பாதராயண சம்பவாது மத்வாதிஷ்ட சம்ப அசம்பவாத அனுப்பினார் என் தெய்வீகி அப்படின்னு இல்லையா. தேவர்கள் மனுஷர்கள் இல்லையா இப்படி எல்லாரும் இன்னும் பிரபத்தி எடுத்துனா பிராணிகளுக்கு அவைகள் பிரபத்தி பண்ண முடியாதே வழியே இல்லையா. பசு மனுஷ பட்சி வா ஏச வைஷ்ணவ சம்சயாக தேனைவதே பிரயாஸ்தியந்தி தத் விஷ்ணவ பரமம் பதம் என்று இல்லையா அவைகளுக்கும் இல்லையா பிரபத்திங்கிறதான அவைகளும் ஸ்பர்சிப்பாங்க. இப்படி வீணத பக்தி பிரபத்தியாதிகளான நமஸ்காராத்மகமான உபாயங்கள் இருக்கே அதை அனுப்பித்தவர்களான விவித இல்லையா விவி வினத விவித மூத. இந்த வினத விவித பூத வெறும் பூத சப்தம் இந்த வினத விவிதங்கிற ரெண்டையும் விசேஷமாக கொண்ட பூத சப்தம். அதாவது பக்தி அல்லது பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரியா சாஸ்திரத்தை விகிதமான இந்த மோட்சோபாயமான பகவான் ஆசிரியப்பதாக இந்த உபாயத்தை அனுப்பித்து அதனால பூ சத்தாயாமல் தாத்து இவர்கள் பூத்தம்னா இவர்கள்லாம் சத்தையை கட்டவர்கள். லோகத்தில் யாரு இல்லையா சத்தை உடையவன் கேட்டா எவன் இல்லையா பக்தியினாலேயோ பிரபத்தியினாலேயோ பகவானை ஆசிரியித்து சம்சாரத்தை நிவர்த்தித்துக் கொள்வதற்கு எவன் தக்கவனாக இருக்காமோ அவன் தான் இல்லையா சத்தை இல்லை. அதனால் பூத சப்தத்துக்கு பூ சத்தாயாம் அப்படிங்கிற தாத்துவின் மேலே இல்லையா கப்பிரத்தியத்தினால இல்லையா அதனால் பூதா இல்லையா வினத விவித பூத. அது மட்டும் இல்லை பூத பிராத இல்லையா இவன் ஒருவன் பிரபத்தி அனுப்பித்தான்னாக்க இல்லையா தத் சம்பந்தி சம்பந்திக்கும் கேசவன் தவன் கீழ்மேல ஏழு பேரக்கும் மாசல் எதிர்பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா அப்படின்னு சொல்ல இல்லையா. ஆழ்வார் பெருமாள்ல இல்லையா அவ பிரபந்தரானார் அந்த பெருமாள் பண்ணான் இந்த ஆழ்வாருடைய சம்பந்தத்தை கொண்டு நீ எத்தனை பேருக்கு இல்லையா மோட்சம் கொடுக்கலாம் பெருமாள் பார்க்கிறான். அதனால வீரத விவித பூதம் பிராத்த பிராத்தங்கிற சப்தத்துக்கு சமுதாயம் கூட்டம் ஐயா பக்தியோக நிஷ்டம்னு வரும்போது பூதம் பிராத்தை அப்படிங்கிற சப்தத்துக்கு இல்லையா ஏன்னா பக்தியோக நிஷ்டனுக்கு அவனுடைய பக்தி யோகத்தை வேற அதை அட்மிட் போகணும் வேற யாருன்னு அந்த மோட்சம் கிடையாது. பிரபன்னனுக்கு அது மோட்சோபாயமாகும் பொழுது தது அனுபந்திகளான எல்லாரும் அதனால பூத பிராத்த இந்த வினத விவித பூத்தங்கிற சப்தமும் பக்தி பிரபத்தி ரெண்டு பேருக்கும் போது அப்ப இருக்கும்போது பிராத்த சப்தத்தை எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு கேட்டாக்க பிராமண சபா ராஜசபா இப்படி ஒரு ராஜசபை இருக்குங்க அந்த ராஜசபையில ஒரே ஒரு ராஜா தான் இருப்பான் அவனை தவிர வேற யார் ராஜா இருக்க மாட்டார். மந்திரிகள் பிரதானிகள் இல்லையா மற்றவர்கள் ஜனங்கள் எல்லாரும் இருப்பான் ஒரு ராஜா இருப்பான் இல்லையா ததோனு பந்தியான மற்றவர்கள்லாம் ராஜா அல்லாதவர்கள் இருப்பார் இல்லையா. அத மாதிரி பிரபன்ன சமுதாயம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரபன்னன் அந்த பிரபன்னனை பற்றி இருக்கக்கூடிய அவன் சேதனா சேதனா சேதனாத்மகம் இல்லையா மத் சம்பந்தியானவர்கள் அவன் சொல்றா இல்லையா. அப்படி ஒரு பிரபன்னனை இல்லையா பற்றி அதாவது யாரா இருந்தாலும் உபாய அனுஷ்டானம் வேணும் அந்த உபாயத்தை தாங்கள் அனுப்பிக்காமல் அவனுற்றி உபாயத்தில் தத்துவக்குடையவர்களாக இருக்காரு இது சாதிக்கிறார் சுவாமி. ஏன் பசு மனுஷ பக்ஷி வா ஏற்ற வைஷ்ணவ சம்சயாக தேனைவதை பிரயாசித்து தன் விஷ்ணவ பரமம் பதம் என்று ஒரு வைஷ்ணவ ஆசிரியத்தினாலையும் வைஷ்ணவன் என்பது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் நன்மை கண்டாயே என்றும் தேவையம் பவதா ரட்சியாக பவத் விஷய வாசினா என்று விஷயவாசமே பற்றாசாகும் மோட்சம் சொல்கிற இடத்தில்
இல்லையா, தன் பக்கல் இல்லாதல் பிறர் பக்கல் இல்லாதல் முன்பே யாதல் பின்பே யாதல் ஒரு உபாயத்துவக்கு உண்டு சார். அதனால யாரா இருந்தாலும் உபாய அனநுட்சித உபாயனாக கொண்டும் இல்லையா புருஷார்த்தம் கிடையாது. ஆக அந்த உபாயமானது இல்லையா, இவன் தான் அந்த உபாயத்தை அனுட்டிக்கிறதுக்கு அசக்தனா இருந்தானா இல்லையா, சக்தன் அனுட்டித்த உபாயத்தை இவனும் இல்லையா அதுல அங்கமாவது அவனோட சேர்த்து இவனும் மோட்சத்தை அடைவதுங்கிறது பிரபத்தியில உண்டு. அது ராஜசபாய். இப்ப பக்தி பக்த சமுதாயம் என்னன்னு கேட்டாக்க அது பிராமண சபாய். பிராமண சபையில் ஒரே ஒரு பிராமணர் இருக்கும், மற்றவர்கள் அப்பிராமணர்கள் இருப்பான்னு கிடையாது. அதுல சபா கட்டக்கர்களான எல்லாருமே பிராமணர்கள். அது மாதிரி இல்லையா பக்தர்களுடைய கூட்டத்துக்கு மோட்சத்தை கொடுக்குறான், பிரபந்தர்களுடைய கூட்டத்துக்கு மோட்சத்தை கொடுக்குறான்னாக்க இல்லையா பக்தர்களுடைய சமுதாயம்ங்கிறது பிராமண சபாய் இது இல்லையா. இத பிரபந்தர்களுடையதான கூட்டத்தை இல்லையா ராஜசபாய் செய்வது அப்படின்னு சொந்தகாசிக்கல அந்த பிராத சப்தத்தை ரெண்டுக்கும் எப்படி அன்பிக்கணும்னு அர்த்தம் பண்ணி காட்டுறார். இப்படி வினத விவித பூத பிராத இதான் மூன்றாவது அத்தியாயத்தை சொல்லப்பட்ட ரீதியா சாங்கமாக இல்லையா கண்ணா பரமாத்மனி ரத்தா விரத்தா பரமாத்மனி என்று பகவானிடத்த பரிபூர்ணமான பிரீத்தியோடு கூட தன் வெத்திரித்த விஷயங்கள்ல அத்தியந்த விரக்தியோடு கூட இந்த உபாயத்தை அனுப்பித்தவர்களானே இல்லையா அந்த வினத விவித பூத பிராதங்கிறதுனால அவர்களுடைய ரட்சைக வீழ்ச்சே. இது என்ன பண்றதுன்னா இந்த உபாயத்தோட அவினாபூதமான பலத்தை காட்டுது. இவர்களை ரட்சிப்பது ரட்சணம்னா என்னர்த்தம், ரட்சணம்னாக்க அனிஷ்ட நிவர்த்தி பூர்வமான இஷ்ட பிராபணம் தான் ரட்சணம். ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய அனிஷ்டத்தை நிவர்த்தித்து அவருக்கு இஷ்டத்தை உண்டாக்குவதுதான் ரட்சணம். இல்லையா அனிஷ்டங்கிறது ஆபத்து, ஆபத்தை போக்கி இல்லையா நன்மையை கொடுப்பது தான் ரட்சணம். இப்ப ரட்சணங்கிறது எதுல பரியவசிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு பரியவசானம், ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு சாச்சுரேஷன் உண்டு. இதற்கு மேல அனிஷ்டமையே இல்லைன்னு சொல்ல முடியா, அத்தியந்த அனிஷ்டம் இவருக்கு. இதற்கு மேல ஒரு இஷ்ட பிராப்தி இல்லைன்னு சொல்ல முடியா, அத்தியந்தமான இஷ்ட பிராப்தி. இந்த இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிபத்தியும் எங்க ஆத்தியந்திகமாக ஆகிறதோ அங்கதான் ரட்சாங்கிற சப்தத்துக்கு பரியவசம். அதனால இப்போ இந்த ரட்சைக்கு தீட்சை ரட்சாங்கிற சப்தமானது எதை பண்ணினா இத பரிபூர்ண இனி அனிஷ்டமே இல்லைங்கிற அத்தியந்த அனிஷ்ட நிபத்தியும் இதுக்கு மேல ஒரு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல இஷ்ட பிராப்தியும் அத்தியந்த இஷ்ட பிராப்தியும் மோட்சத்துல தான் உண்டாகும். அதனால ரக்ஷா அப்படின்னா மோட்ச பிரதானம்னு இருக்கும். ரட்சைக தீட்சே அப்படின்னாக்க மோட்ச பிரதானம் பண்ணுவதை தீட்சையாக உடையவன் அப்படின்னா என்னர்த்தம், இந்த உபாயத்தை அனுப்பிட்டு அவன் திருவடிகளை பற்றினார்களுக்கு இந்த மோட்ச பிரதானம் பண்ணுவதை அவருடைய சம்சாரத்திலிருந்து விடுவிப்பதை தீட்சா தீட்சாதான் திருடம் பிரதமாக கொண்டவன் இல்லையா. சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ தடாமி ஏதம் அபயம்னா சம்சாரம் அபயம்னா சம்சார நிவர்த்தி இதை நான் பண்ணுகிறேன் இல்லையா என்னை சகிருத்தாக ஒரே ஒரு முறை என்னை சரணாகதி பண்ணி உனக்கு தாசபூதனாகின்றேன் என்று எவனும் வாச்சிக்கமாக பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு இல்லையா சர்வபூதங்களிடத்திலிருந்தோ எந்த பயனும் உண்டாகாதவாறு நான் அவனுக்கு ரட்சணம் பண்ணுகிறேன் ஏதம் பிரதம் என்று ரட்சைக்கு தீட்சை என்கிறத பகவான் சரணாகத ரட்சணத்தையே திருடம் பிரதமாக கொண்டவன். ஒரு காலே சரணாக அடைகின்றாருக்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றாருக்கும் அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அஞ்சியல் என்று அருள் கொடுப்பன். இதுதான் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலாலும் என் இசைவினாலும் நெருக்காத நீர் விரதம் ஒன்று எனக்கும் அப்படிப்பட்ட பகவானுக்கு நெருக்காத நீர் சங்கோச்சமே இல்லாததானே சர்வகால வியாப்தமான பிரதமை. நெருக்காத அசம்புச்சிதமான நெருக்குதல் அசம்புச்சிதமான நீழ் விரதம் தான் என்னர்த்தம். இது ஏதோ ஒரு யுகத்துல அப்படின்னு இல்லாம ஒரு கல்பத்தில் இல்லாம பால தத்துவம் உள்ளடவும் அனாதிகாலம் தொடங்கி அனந்தமான காலத்துக்கு நீழ் விரதம். இதுதான் ரட்சைக்கு தீட்சே. எப்படி பக்தராக பிரபன்னராக ஸ்வ அதிகாரானுகுணமாக தன்னிடத்துல ஒரு அல்பாயத்தை அனுஷ்டித்து தன்னை பற்றினவர்களை இல்லையா ரட்சிப்பதையே தீட்சையாக மதமாக இது நாலு அத்தியாயத்தினுடைய அர்த்த சேவம். அகில புவன ஜென்ம சேம பங்காதி வினத விவித பூத பிராத்தரட்சை தீட்சே. சுவாமி
பிரமேயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா, இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு பிரமாணம் வேதாந்தங்கள். இப்படிப்பட்ட அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலனாக கிரத விவித பூத பிராத ரட்சைக்கு தீட்சனாக ஒருத்தன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி சீரசி. ஸ்ருதிக சப்தத்துக்கு சூயதே நித்தியம் இது ஸ்ருதி, நித்தியமாக அபௌருஷேயமாக அனாதியாக ஒருவராலையும் பண்ணப்படாததாக எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே கேட்கப்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா. ஸ்ருதிங்கிற சப்தத்துக்கு இல்லையா நித்தியம் சூரியத்தை ஏன்னா எப்பவும் கேட்கப்பட்டு ஒத்தனால பண்ணப்பட்டதுன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்க முடியும். இதுவோ சரியா அனாதிகாரமாக கேட்கப்பட்டு கொண்டு நித்தியமாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனாக்க இதனுடைய நித்தியத்துவ அபௌஷயத்வாதிகள் எல்லாம் குறித்து இந்த ஸ்ருதிங்கிற சப்தத்தில் இத்தனையும் அடக்கும். ஸ்ருதி சிரஸ் ஐயா, இந்த ஸ்ருதியினுடைய சிரஸாவது என்னன்னு கேட்டால் ஸ்ருதியினுடைய பிரதான பாகம், ஸ்ருதியினுடைய அர்த்த நிர்ணயமான பாகம். இந்த வேதாந்தத்தில் நிர்ணயம் பண்ணப்படுகிற அர்த்தத்துக்கு அதுக்கு உபஸ்தாபகமாகத்தான் அதுக்கு முன்னால் சொல்லி வந்துட்டார். ஆராத்தியமான பகவானுடைய சொரூபத்தை நிரூபிப்பதற்கு தான் கீழ் சொல்லப்பட்ட ஆராதனங்களை அந்த ஆராதனங்களால் இந்த சித்த சுத்தியாதிகளை பெறாத அளவில் ஆராத்தியமானவனை காண முடியாது. ஆகினால இல்லையா சுதி சிரசி அப்படிங்கிறது முதல்ல சுதிங்கிறதானது கர்ம பிரம்மாத்மகம், அதில் பிரம்மாத்மகமான சாஸ்திரம் தான் சுதி சிரஸ். கர்ம பிரம்ம உபயாத்மகம் சாஸ்திரம், அதில் இல்லையா கர்மம் எதாவது எதுக்காக பிரம்மத்துக்காக தான் கர்மம் இல்லையா. கர்மாங்கிறது தனியாக ஒரு பலப்பிரதமான தனி ஒரு புருஷார்த்தம் இல்லை. இந்த கர்மாவெல்லாம் பகவானுக்கு ஆராதனை உருவம், இவைகளால் ஆராதித்தவனான பகவான் இல்லையா பிரசன்னாக இவனுக்கு இல்லையா தன்னையே பலமாக கொடுக்கக்கூடியவராக. அதனால இல்லையா சுதி சிரஸ் என்பதானது இல்லையா கர்ம பிரம்மாத்மகமான சாஸ்திரத்தில் இல்லையா முதல்ல முழுவதுமான சரீரத்தில் சிரசு பிரதானமாக இருப்பது போல கர்ம பிரம்மாத்மகமான வேதத்தில் இல்லையா சுதி சிரசாக இருப்பது வேதாந்தம். சாட்சாத்தாக பிரம்மத்தை இல்லையா அதனுடைய சொரூப்பு முதல்ல சொன்ன ஆராதன ரூபமான கர்மாக்கள் கர்ம பாகத்தில் பகவானை அக்னி இந்திர வாயு வருணன் பிரம்மருத்ராதி சரீரக்கனாக இல்லையா அவன் ஆராதனத்தை சொல்லிட்டு இப்போ பக்தி பிரபத்தியாதி ரூபமான சாக்கார சொரூப்பனை அவனையே ஆராதிக்கக்கூடியதானே இல்லையா இந்த ஸ்ருதி சிரஸ் வேதாந்தம். அந்த ஸ்ருதி சிரசி விதீப்தி, ஸ்ருதி சிரசி விசேஷன தீப்தி. அந்த ஸ்ருதி சிரஸில் பகவான் பிரகாசிக்கிறான். எப்படி பிரகாசிக்கிறான் ஸ்ருதி சிரசி தீப்தேனாக்க தன்னுடைய சொரூபம், தன்னுடைய குணங்கள், தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம், தன்னுடைய விபூதிகள், தன்னுடைய திவ்யமான சேட்சிதங்கள், தன்னுடைய இல்லையா திவ்யமான லோகம், தன்னுடைய திவ்யமான மகிழ்ச்சிகள், தன்னுடைய திவ்யமான பரிஜனங்கள், தன்னுடைய திவ்யமான ஆபரண ஆயுதங்கள் இவைகள் எல்லாத்தையும் எல்லாத்தோடையும் பிரகாசிக்கும். இல்லையா அப்ராகிருத ஸ்வ அசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மகிழ்ச்சி பரிஜன ஸ்தான விசேஷ அவர்கள் ஜகத்து முழுவதுக்கும் சிருஷ்டி பிரளயாதிகள் ஒரு சமயத்தில் சம்பவிக்காது. ஏன்னா அவர்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் தப்பு அபிப்பிராயம் கேட்டா வேத நித்தியத்துவம் வேணும், வேதம் சப்த ரூபமாக இல்லையா யுகப்பத்தா லோகம் முழுவதுக்கும் விநாசம் வந்துட்டா சப்தமும் போயிடும், சப்தம் போனா வேதமும் போயிடும், அப்புறம் திரும்பி வேதத்தை ஒருத்தரும் பகவான் சிருஷ்டிக்கணும். அதனால என்னாகும் வேத நித்தியத்துவம் போயிடும். அதனால வேத நித்தியத்துவத்துக்கு பங்கம் வரும் என்று அந்த பீதியினால் அவர்கள் லோகத்தை சிருஷ்டி தீதிகள்லாம் இந்த சிருஷ்டி பிரளயாதிகள்லாம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னா அங்கே உண்மையோடுமாக ஏதோ ஒரு உலகத்தை சிருஷ்டி உலகத்தை பிரளயம்னு மாற்றி மாற்றி உண்டாகும், அகில புவனங்களுக்கும் ஒரே சமயத்தில் சுற்றி பிரயாதி உண்டாகாது அப்படின்னு இப்போ நமக்கு அந்த பயம் கிடையாது. நமக்கு இல்லையா வேதம் சப்த ரூபமாக இருக்கு, அந்த சப்தமானது இல்லையா பிரளயத்தில் சப்தம் அழிந்தால் இல்லையா ஈஸ்வரனுடையதான ஞானத்தில் ஈஸ்வரனுடைய புத்தியில் இது சமான நாம ரூபத்துவாச்ச ஆவிருத்தாவோ தர்சனாஸ்மத்தை எச்சங்க தேவதாதி சூத்திரத்தில் சூத்திரகாரன் பாஷினால் நிரூபித்து போகிறார். அதனால் நமக்கு இல்லையா அவர்களுமான அந்த வைத்தியாரத்தனமான பயம் கிடையாது,
சர்வஜனானு அவ ஈஸ்வரன் ஒத்துக்காடுனால்தான் அவளுக்கு அந்த பயம். நம்மளை பொறுத்து சர்வஜனான ஈஸ்வரனுடைய புத்தியிலே எப்பவும் வேதமாக நித்தியமாக ஸ்திரமாக இருக்கும். அதனால பகவான் ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டி பண்ணி இல்லையா வேதத்தை தன்மைதான புத்தியிலேருந்து சதுர்முகனுக்கு இல்லையா ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் பகவான் சதுர்முகனை சிருஷ்டித்து அவனுக்கு வேதங்களை எல்லாம் அத்தியனம் பண்ணி வச்சு உபதேசிக்கிறான்னு. அதனால அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதிகளே என்ற சப்தத்தினால அடுத்தபடியா இல்லையா அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி அப்படின்றதுனால இல்லையா அனுப்பிரவேச நியமனாதிகள் அனுப்பிரவேச நியமனாதிகள் அதாவது சேதனுடைய அனுப்பிரவேசம் சேதனுடைய நியமனம் இவைகளெல்லாம் பிரகிருதிக்கு அபேட்சிதம் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லையா சுதந்திரமாக இல்லையா மூல சேதன அனதிஷ்டிதமான இல்லையா பிரகிருதியே காரணம்னு சொல்லக்கூடியதானே இல்லையா இந்த சாங்கிய கபிலர்களான சாங்கியர்களும் இல்லையா இரண்யர்களும் யோக மதமும் அடுத்தபடியா லீலே என்ற சப்தத்தால இல்லையா லீலா அப்படின்னாக்க இல்லையா அனாயாசமான காரியக்கத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிறதால அபூர்ணர்களான இல்லையா பூர்ணத்துவம் அல்லவா அல்லாதவர் அற்றவர்களாக இருக்கக்கூடிய இல்லையா அபேட்சைகளுடைய சாப்பேட்சர்களாக இருக்கக்கூடிய இல்லையா அந்த ஏதோ சில வாக்கியங்களை கொண்டு நான் நாசதாசி நோசதாசி சிவையே கேவலா கிரண்ய கர்ப்பகா சமவர்த்ததாகிறேன் இந்துரோ மாயாவி குருபெய்யதேன்னு இல்லையா ஏதோ பௌராணிக்கர்கள் ஜகத்தினுடைய சிட்டி குற்றம் பிளையத்து குற்றம் இல்லையா சிதி குற்றம் கடவுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ரத்தங்கள் எல்லாம் லீலா சமத்தால் இல்லையா அகில புவன தேம பங்காதி லீலே வினத விவித பூதம் பிராத்த ரட்சைத்த வீட்சே அப்படிங்கிறதுனால இல்லையா வினத அப்படிங்கிறதுனால பக்தி பிரபத்தியா நமஸ்காராத்மான பக்தி பிரபத்தியாதிகளை பாயின்னு சொன்ன காரணத்தால வெறும் அவிதேயமான ஞானமாக அகம் பிரம்மா அஸ்மிங்கிற ஞானம் வணக்கம் இல்லாததான வெறும் ஞானம் மாத்திரமே மோட்ச தாகம்னு சொல்லப்பட்ட இல்லையா சாங்கர் அத்வைதிகள் மாயாவாதிகள் நிலசிக்கிறார். அதே மாதிரி விவித சப்தத்தினால இல்லையா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் ஏக ஜீவவாதத்தையும் சொல்லக்கூடியது இல்லையா ஜீவர்கள் முதல்ல பிரம்மத்தை காட்டி வேறுபட்டவர்கள் இல்லையா ஜீவர்களே விவிதமானவர்கள் சொல்லக்கூடிய இல்லையா இந்த வினத விவித சப்தத்தினாலேயும் இல்லையா பிரம்ம ஜீவ ஐக்கியத்தையும் ஜீவ ஏக ஜீவவாதத்தையும் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மாயாவாதிகளான அத்வைதிகள் ஆகிய புவன ஜென்ம அது வினத விவித பூத பிராத்த ரட்சைக தீட்சே ரட்சைக தீட்சே அப்படிங்கிறதுனால கர்மாவே பலப்பிரதானம் பண்ணும் ஈஸ்வரனுக்கு ரட்சண காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இல்லையா சேதனம் சமர்ப்பிக்கக்கூடிய கர்மாவினால பிரீதி அடைந்து பலப்பிரதானம் பண்ணுகிற ஈஸ்வரன் யாரும் கிடையாது கர்மாவே பலப்பிரதம்னு சொல்லக்கூடியதானே மீமாம்சா இல்லையா சுதிசேதத்தை விதித்தே அப்படின்னு இல்லையா வேதாந்தங்களில் விதித்தமான தத்துவம்னு சொன்ன காரணத்தால வேதாந்தங்களை விலக்கி இல்லையா வெறும் ராகு மீமாம்சகர்னு சொல்லக்கூடியதானே வெறும் வேதத்தில் கர்ம பாகம் மட்டும்தான் நித்தியம் அப்போது விஷயம் இல்லையா வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சுவாத்திர தாற்பயம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதானே இல்லையா அந்த நிரீஸ்வர மீமாசகர் நிரசிக்கிறது இல்லையா விதித்தே பிரம்மணி இல்லையா பிரம்ம சப்த பிரயோகத்தினால இல்லையா பிரம்மத்தை தவிர மட்டுமல்லதான பிரதான பரமாணு காரணவாதிகள்லாம் பிரம்ம சப்த பிரயோகத்தாலே நிரசிக்கிறார் பிரம்மணி ஸ்ரீனிவாசே இல்லையா ஸ்ரீனிவாச சப்தத்தினால இல்லையா மற்ற தேவதாந்தங்களை எல்லாம் இல்லையா பர பரம்பிரம்ம பரதத்துவம் சொல்லி அவர தத்துவங்களை எல்லாம் பரதத்துவங்களாக சொல்லக்கூடிய இல்லையா அப்படிப்பட்ட இல்லையா அந்த பரதேவதா ஆபாசம் சொல்லக்கூடிய இல்லையா பரதேவதா பாரமாத்திய ஞானம் இல்லாமல் இல்லையா அபரமாத்தமாக பரதேவத்தை சொல்லக்கூடிய அந்த மதங்கள்லாம் ஸ்ரீவாசனும் அது மாதிரி சேமுஷி பக்தி ரூபாத்தும் சொல்றதுனால திரும்பி பக்தி ரூபா ஏவ சேமுஷி நவிக்கு கேவல அவிதேய ஞான ரூபா அப்படின்னு சொல்லி இந்த இந்த மதங்கள் எல்லாம் இதனால் நிரசிக்கிறது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் இல்லையா வேதாந்த விருத்தமான மதங்கள் எல்லாம் வேதாந்தத்தில் இல்லையா ஏகதேச மதங்கள் எல்லாம் இவைகள் எல்லாம் இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே இல்லை ஒரு ஒரு சப்தத்தினால் நிரசிக்கப்பட்டிருக்கிற பிரகாரத்தில் அது தெரிஞ்சு கொடுக்கறதா சொன்னேன். காலக்ஷேபாதிகளில் இது இன்னும் விஸ்தாரமாக பார்த்தோம். இப்போ இப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது என்னென்ன சப்தமானது எந்தெந்த மதத்தினுடைய கண்டனம் ரூபமாக இருக்குன்னு தெரியுது. அந்த மதத்தை அதை எப்படி கண்டனம் பண்ணுறதுங்கிற விஸ்தாரம்லாம்
இல்லையா அவாந்தரமாக விஸ்தரங்கள்லாம் மேலே அர்த்தம். இது முதல் மங்கள ஸ்லோகம். முதல் மங்கள ஸ்லோகத்துக்கு மேலே ரெண்டாவது மங்கள ஸ்லோகம் பாராசத்தியம் வச்சசுபாம் உபனிஷத் துர்காப்தி பத்திவத்துதா சம்சாராக்னி விதிபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவதி பூர்வாச்சாரிய சுரட்சிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் து நிஜாட்சரை சுமனசா பௌமாகா விபந்து மகமகம் பாராசரிய வச்சசுதாம் உபரிடம் துர்காப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதிபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரட்சிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதா ஆனீதாம் து நிஜாட்சரை சுமனசா பௌமாகா விபந்து மகமகம். இது ரெண்டாவது மங்கள பாராசரிய. இப்போ முதல் மங்கள ஸ்லோகமானது இஷ்ட தேவதா வந்தன ரூபமான மங்கள ஸ்லோகம், பகவத் வந்தன ரூபமான மங்கள மங்கள ஸ்லோகம். ரெண்டாவது மங்கள ஸ்லோகம் ஆச்சாரி வந்தனமான மங்கள ஸ்லோகம். பகவத் வந்தன வந்தன ரூபமான மங்கள ஸ்லோகத்துக்கு பிறகு ஆச்சாரி வந்தனமான மங்கள ஸ்லோகம் பண்ணப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டால், இது இல்லையா முதல்ல ஸ்ருதினானி பிரசித்தம் சித்தாச்சாரத்தை எஸ் தேவை பராபக்தி ஏதா தேவே ததா குரவு என்று சாதிக்கிற கட்டஸ்ருதி கட்ட தாபாலாதி ஸ்ருதிகளாக வந்து குரு பரம்பராசார சாதிக்கிறாரு. அதனால இல்லையா பகவான் பறையான பக்தி பரிபூர்ணமான பக்தி இருப்பதை போலவே அதே அளவுடைய பக்தியாக ஆச்சாரத்தை இருக்க வேண்டும் அப்படின்னு எஸ் தேவே பராபக்தி ஏதா தேவே ததா குரவும் சொல்லக்கூடிய கட்டஸ்ருதியான நிரூபித்தமான அர்த்தம் நீங்கள் அனுதாபத்தை காட்டணும். அதனால எஸ் தேவே பராபக்திங்கிறத அகில புவன ஜென்மஸ்தே பிரேம பங்காதி லீலைங்கிறத பிரம்மணி ஸ்ரீனிவாசைங்கிறத காண்பிச்சார். அடுத்தபடியா ஏதா தேவே ததா குரவ் என்பதை பாராசரிய பெற்ற சுதாம் என்பதையும் பூர்வாச்சாரிய சுரக்கு தான் என்பதையும் காட்டணும். இது சுத்தி சுசீந்தனுக்கு மட்டும் இல்லை சித்தர்களான பிராச்சீனர்களோடு அன்பாச்சீனர்களோடு ஆசியரை அந்தந்த சாஸ்திர கிரந்த கர்த்தாக்கள் எல்லாம் தங்கள் தங்களுடைய கிரந்தத்தை வைசம்பாயினர் ஸ்ரீ பாரதத்தை ஆரம்பிக்கும் போது இல்லையா நமஸ்தே ஸ்ரீகேசாய அப்படின்னு ஆரம்பிச்சு அது அதுக்கடுத்து இல்லையா நமோ பகவதே தஸ்மை வியாசாய அப்படின்னு சொல்லி இல்லையா முதல்ல ஸ்ரீகேசனான பகவானுக்கும் அடுத்தபடியா வியாசருக்கும் இல்லையா மங்களாச்சாரம். அடுத்தபடியா இல்லையா திரவிட பாஷ்யக்காரர் அவரும் பிராச்சீன அவர் நம பிரபல குணைகாஸ்பதாய இல்லையா ஸ்திர பிரச பீஜ கும்பமூர்த்தாய இல்லையா புவனகோஷஸ்ய கோத்ரே பிரம்மணி நமகாங்கிறது நம பிரபல குணைகாஸ்பதாய நமோ ஜெய்மினையே இல்லையா வேத சம்புட ரகசிய நிஷ்பாதையிற்றே நியாய பிரஜ்வலித்த சேதம் நமோஸ்து ஆச்சாரிய. முதல்ல நம பிரபல குணைகாஸ்பதாய ஜங்கம் ஸ்திரத்ரச பீஜ கும்பபூதாய புவனகோஷஸ்ய கோத்ரே பிரம்மணே முதல்ல பகவத் பிரம்மணே அடுத்தபடியா நமோ ஜெய்மினையே அவருக்கு சாட்சாத் ஆச்சாரியன் ஜெய்மினி நமோ ஜெய்மினையே இல்லையா வேத ரகசிய சம்புட இல்லையா விஷ்பாரை கூட விஷ்பாரைட்டு இல்லையா வேதத்தினுடைய ரகசிய அர்த்தங்கள்லாம் சம்புடத்தை மூடி மூடிச்சது அந்த மூடி தட்டி விட்டார் இல்லையா வேத சம்புட இல்லையா ரகசிய கூட நிஷ்பாரைத்திரே நியாய பிரஜ்வலித்த சேதம் அவருடைய மனசில் எப்பவும் நியாயமானது பிரஜ்வலிதமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஜெய்மினியே நமகா நமோஸ்து ஆச்சாரியா அப்படின்னு வைசம்பாயினர் திரவிட பாஷ்யக்காரர் இப்படிப்பட்ட பிராச்சீனர்கள் எல்லாம் பகவத் வந்தனம் பண்ணின பிறகு மங்கள ரூபமா ஆச்சாரிய வந்தனம் பண்ணினார். அல்பாச்சீனர்களாக இல்லையா குமாரில பட்டம் இல்லையா அவர் முதல்ல விசுத்த ஞான தேகாய அப்படின்னு அது அவருக்கு அபிமுகமான தேவத்தையே முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்தபடியா குரு அபிவந்திய குரு மாதவ் அப்படின்னு சொல்லுங்க அடுத்தபடியா ஆச்சாரியர்கள் இப்படி பிராச்சீனர்களும் அர்வாச்சீனர்களும் ஆகிற சாஸ்திர கிரந்த கர்த்தாக்கள் எல்லாரும் பகவத் வந்தனம் பண்ணின பிறகு ஆச்சாரிய வந்தனமான மங்கள ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கிறதுனால இல்லையா அதை ஒட்டி இல்லையா இங்கே
ஏன் முதல் மங்கள ஸ்லோகமானது பிரம்மணி சீனிவாசியனு, ரெண்டாவது மங்கள ஸ்லோகமானது பாராச்சரிய இப்போ சுதி சிறுசி விதித்தே பிரமாண்ட சொன்ன. ஆக வேதாந்தத்தில் உள்ளது போல யாரே அறிய வந்தார் இல்லையா? வேதாந்தத்தில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் நம் போன்றவனால் அறிய போகணும்னா அதுக்குன்னு பகவானே அவதரித்து வந்து அதை சூத்திரமாக அமிர்தமாக்கி கொடுத்தானா? அறிவு அறிய 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 தகாதவர் யார் இருக்கா? அதனால பாராசரிய வச்சார் இல்லையா? வியாசகான்னு சொல்லியிருக்கலாம், பாராசரியான்னு சொல்றது எதுக்குன்னு கேட்டால் இவருடைய ஆத்த தமத்துவ தோதனார். பராசரர் எப்படிப்பட்டவர்? இல்லையா, புரஸ்தி அவசித்த வரதான லப்த பரதேவதா பாரமாத்திய ஞானமானாகிற பர பராசர பிரம்மரிஷி. அதனால பராசர் பரமார்த்த தற்புத்திரத்வேன இவரு நமக்கு ஆப்த தமன் என்று காட்டு காண்பிப்பதற்காக சுதி பிரசித்தமான சகோபாச வியாச பாராசரியா அப்படின்னு வியாசர பாராசரியர்னு சந்தித்தாரே அவருடைய ஆப்த தமத்துவத்தை சுத்தியே காண்பிச்சு கொடுக்குது. அதனால பாஷ்யக்காரர் பாராசரி ஐயா பாராசரிய வியாச பாராசரியான்னு சொல்லியிருக்கு. இந்த சூத்திரங்கள்ல வியாசர்னு ஒருத்தர் தெரிவிக்க, ஒன்பது சூத்திரங்கள்ல பாதராயணர் ஒருத்தர் தன் மதத்தை சொல்லி சித்தாந்தம் பண்றார். அதனால பாதராயணர் இந்த சூத்திரத்தை பண்ணவர் தெரியுது. வியாச பாராசரியான்னு சொன்னா இந்த பாதராயணருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் சொன்னா அந்த பராசோதி இருக்கிற வியாசர் தான் இந்த பாதராயணர். ஏ த்வீபே பதனிகா மிஸ்ரே இல்லையா சத்யவத் கிருஷ்ண துவைப பாதராயண அச்சுதம் பராசராத் சத்யவதி லேபே புத்திரம் பரந்தபம். பராசராத் சத்யவதி பராசரர் என்கிறதான ரிஷீந்திரன் என்று சத்யவதியின் சொல்லக்கூடிய இந்த பெண்ணானவர் புத்திரம் லேபே பரந்தபம். பரந்தபம்னு என்னதோ பரர்கள் அப்படின்னாக்க இந்த வேதாந்த மதத்துக்கு வைதிக மதத்துக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய பரர்களை எல்லாம் தப்பிக்கப்பட அப்படிப்பட்ட பாதராயணர் இல்லையா பரா. அதனால வியாச பாதராயண கிருஷ்ணத்வைபாயன சப்தங்கள் எல்லாம் புத்தருக்கே நிர்தேசமான சப்தங்கள். அதுல சம்சயம் இல்லாமல் முதல்ல காண்பிச்சார் சகோவாச வியாச பாராசரியா என்று பராசருடைய புத்திரர் இல்லையா சத்யவத்தியாம் இல்லையா பராசராது சத்யவதி பாதராயண மச்சுதம் புத்திரம் தேவின்னு சொல்லப்பட்டதுனால இந்த பாதராயணர் தான் வியாசர். இவர் தான் பாராசரி பாராசரிய வச சுதா பாராசரிய வச ஏவ சுதா பாராசரிய வச்சான பாராசரியனுடையதானே இல்லையா பகவான் பாதராயணனுடையதானே இல்லையா திருவாக்கு. அதுதான் பாராசரிய வச சுதா, அதுதான் அமிர்தம் இல்லையா. வச சுதா அப்படிங்கிறதுக்கே சமாசத்துக்கு பெரிய புஸ்தகம் ஆகிடுது. அமிர்தம் அமிர்தம் போன்றதான் அமிர்தத்தான் உபமையா உபமையில சாதாரணமா உபமானம் முன்னால் இருக்கும் உபமேயம் தானே பின்னா இருக்கும். உபமேயத்தை முன்னால் இருக்கும் உபமானம் பின்னா இருக்கும். உபமிதம் வியாக்ரா திவ்யான்னு சொல்ல முடியா நர வியாக்ரா அப்படின்னா வியாக்ரத்தை போல நரன் நரணம் போல வியாக்ரம் உபமானம் பின்னா இருக்கும். நர சாப்தூலகானா சாப்தூலவத்து நரகா அப்படின்னா நரவதி சாப்தூலகான்னு அர்த்தம். அதனால உபமிதம் வியாக்ராதிவ்யான்னு பாணினி நிரூபணம் பண்ணியிருக்க. அதனால அதை கொண்டு வச சுதா என்றால் சுதா சுதான அமிர்தம் அமிர்தம் போன்றதான வச்சு அல்லது இல்லையா இது ரூபணம் இல்லையா. ரூபகம்னா என்னர்த்தம் ரெண்டுக்கும் சர்வபித பிரகாரத்தாலையும் முற்றுமை வந்துருக்குனாக்க முற்றுமையா போயிருக்குன்னா முற்றுமையை இன்னொரு பிரகாரமா ஊர்வகம் சாதி இல்லையா. சில இடத்துல முற்றுமையா ரூபகமா அப்படின்னு சந்தேகம் பண்ணுவோம். ஒருத்தர் முற்றுமைப்பர் ஒருத்தர் ரூபகம் சொல்வார் அப்புறம் ஒருத்தர் ரெண்டு ஒண்ணுதான் சொல்வார். முதல் மின்னிடையவர்க்கே அப்படிங்கிறது முற்றுமை அப்படின்னு வீட்டுக்கார பற்றி சொல்லுவோம் இல்லை இல்லை இது ரூபகம் அப்படின்னு சொல்லி சாக்காசம் சொல்லுவோம் இல்லையா. கடைசியில் பிரகதர்சிம்மன் ஆண்டவர் முற்றுமைக்கு ரூபகம் வித்தியாசமே இல்லை. இவர் படித்த புத்தகத்தை முற்றுவதற்கு ரூபகம் கொடுத்து இவர் படித்த புத்தகத்தை முற்று ரெண்டு புத்தகம் படித்து பார்த்தா ரெண்டு ஒன்று தான் தெரிஞ்சது. அதனால பாராசரிய வச்சா சுதா பாராசரிய வச்சையே சுதா அல்லது சுதாவது பாராசரிய அமிர்தத்தை ஒத்ததான பகவான் பாராசரியர் பாதராயணருடைய வச்ச
அல்லது பாதராயனருடைய வாக்காகிலே பாராசரிய வெத்தசுந்தரம். சுவாமி அமிர்தம் சொன்னால் இது ரூபணமாக இருக்கணும்னா, இது முற்றுமையாக இருக்கணும்னாக்க, மற்றதெல்லாம் எல்லாம் அமிர்தத்துக்கு உள்ளதெல்லாம் இது போகணும் வருமா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொன்றா அமிர்தத்தினுடைய லட்சணம் இந்த பாராசரிய வெத்தசுக்கு சுதாவினுடைய லட்சணம் எல்லாம் இருக்கு. அமிர்தம் முதல்ல துக்தாப்தி மத்தியோகம், அமிர்தமானது பார்க்கறதுல கடைந்து துக்தாப்தி துக்தாப்தி மத்தியோத்து துக்தாப்தி மத்தியோத்தம், இது அமிர்தத்துக்கு முதல் லட்சணம். அந்த லட்சணம் இங்கே இருக்கு, இது உபரிஷத் துக்தாப்தி மத்தியோத்தம், உபரிஷத்தாகிற துக்தாப்தி இல்லையா. துக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம், சாதாரண துக்தம்னா க்ஷீரம், க்ஷீரம்னா சாரம்னு இல்லையா, நீலக்ஷீர விபாகம் பண்றது அப்படிங்கிறது சாராசார விபாகம் பண்றது, அசாரம் அல்பசாரம் சாரம் சாரபாரம் கேட்டே இருக்கு இல்லையா. அதாவது நீலக்ஷீர நியாய இல்லையா, ஹம்சோ யதா க்ஷீர நிவாம் பூமி எத் சாரபூத்தம் தத் உபாத தீத இல்லையா, ஹம்சோ யதா க்ஷீர நிவாம் பூமி இல்லையா, நீலமும் க்ஷீரமும் கலந்த இடத்துல நீலம் நீலம் அசாரம் கீரம் சாரம், அதனால இல்லையா இங்க சாரத்தை குறிக்கக்கூடியதான துக்தம், துக்தம்னா க்ஷீரம், க்ஷீரம்னா சாரம், உபரிஷத் சாரம்னா வேதங்களுடைய பரமசாரம், வேதம்னா பிரமாணம், வேதம்னா நிருபாதிக பிரமாணம், வேதம்னா நிரபேட்ச பிரமாணம், அந்த பிரமாணத்துடைய சாரபூதமான அம்சம் உபரிஷத், அதான் உபரிஷத் துக்தம், உபரிஷத்தாகிற சாரம். இந்த உபரிஷத்தாகிற சாரம் எவ்வளவு இருக்கு, அப்தி சப்தமானது இதனுடைய ஆனந்தியத்தை, இதனுடைய அளவு கிடந்த தன்மையை குறிக்கிறது. அப்திங்கிற கடல்கிற சப்தமானது கடலை கையிட்டு காட்டுமா போல, கடல்கிறது அபரிச்சின்னமான விஷயத்தை கடல்கிற சப்தம். உபரிட புத்த உபரிட சர்வ வேதங்களுடையதான சாரபூதமா இருக்கிற உபரிடத்துகள், அந்த உபரிடத்துக்குடைய சாரபூதமான உபரிடத்தாகிற கடல் உபரிட துப்தாப்தி, அந்த துபரிட துப்தாப்தி மத்தியோத்தான் இல்லையா. இந்த உபரிடத்துகள் அங்கெங்க இல்லையா, ஏதோ கடைசியில் ஒரு ஓரத்திலேருந்து எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒன்று தான் அவருமையா இல்லையா, நல்லா சாப்பிடுவது நல்லா இல்லையா, முன்னாடி கொண்டு கலக்கி எடுக்கிற மாதிரி நல்லா மத்தியிலேருந்து எடுத்து துக்தாப்தி மத்தியோத்ருதம், அந்த துக்தாப்தியிலேருந்து மத்தியோத்ருதமாக இருக்கக்கூடியதான் இந்த சுத்தம் இல்லையா. இந்த உபரிடத்துங்கிறது அனந்தமான உபரிடத்துக்கு இருக்கு, அதுல சர்வாம்சங்களையும் இல்லையா அத்தியந்த சாரபூதமாக விஸ்வதோமுகமாக பிரதிபாதிக்கிறது தச உபரிடத்துகள் இருக்கே, அதுதான் உபரிட சாரபூதமான அப்தியினுடைய மத்தியம், அந்த மத்தியாத்து உத்தரம் தத்துவ இந்த புருஷார்த்தங்களை, பிரம்மத்தினுடைய சொரூப சுபாவங்களை, பிரம்மத்தினுடைய பிராப்தியத்துவ பிராபகத்துவங்களை எல்லாம் நல்லா தெளிவாக சாதிக்கக்கூடிய வேதாந்தத்தினுடைய பரம ரகசிய பூதமான மத்திய பூதமான தச உபரிடத்து அதுலேருந்து உத்திருத்தம் உபரிட துர்காப்தி மத்தியோத்ருதம். அதனால சாரபூதமான சர்வம்சங்களும் மத்தியத்திலிருந்து எடுத்தால் தான் வருமானம் அப்படின்னால உபரிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதம், துக்தாப்தி மத்தியோத்ருதம் சுதாயாக, உபரிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதம் பாராசரிய பாராசரிய வச சுதாம் உபரிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதம். சுவாமி இந்த அமிர்த சுமம் பார்க்கறது உண்டான போராது இல்லையா, அதாவது பிராணனை இழந்துதான அவர்களுக்கு ஆத்ம சஞ்சீவனம் பண்ணக்கூடியது, திரும்பியும் பிராணாத்ம சஞ்சீவனம் பண்ணக்கூடிய தன்மை அவர்களுக்கு கூட அது இதுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா இதுக்கு உண்டு இல்லையா. சம்சாராகினி விதிபர பிராணாத்ம சஞ்சீவனம், சம்சாராகினி விதிபர வியபகத பிராணம், வயம் வியபகத பிராணம், இங்க பிராண சப்தமானது ஏதோ பிராணம் தான் ஓட்டிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்க, இந்த பிராணம் இல்ல பிராண சப்த அத்தையவ பிராண பிராணஸ்ததானுகமாத் அப்படின்லாம் சொல்லப்பட்ட பிராண சப்த வாட்சியம் பரமாத்மா பிராணசிய பிராணம், இந்த பிராணம் இருக்கே இந்த பிராணம் நம்ம இயக்கிறது, இந்த பிராணனை உள்ளிருந்து இயக்கிற பிராணனுக்கு பிராணனா இருக்க பரமாத்மா இருந்தானே அவன் தான் பிராண சப்த வாட்சியம் பிராண, அதாவது நிருபாதிகமான இல்லையா அனன்யதா சித்தமான மற்ற லிங்கங்கள் இல்லாத இடத்துல எல்லா சப்தங்களும் கடைசியில பரி அபரியவசானத்தில பரமாத்மா அப்படின்னு பிராண சப்தமும் அப்படித்தான், பிராண சப்தத்துக்கு விசேஷ நியாயங்களும் உண்டு
பிராணஸ்தல்லிங்கார் அத்தகைய பிராணகான்னாக்க ஆகாஷாதிகரணத்தை சொல்லப்பட்ட தல்லிங்காதுங்கிறது பிராணனுக்கு உண்டு இல்லையா. அது மாதிரி பிராணம் அசாதாரண பரமாத்மாவுக்கு உரிய அசாதாரண லட்சணங்கள் எல்லாம் பிராணனுக்கு உண்டான அப்படிங்கிற பிராண சப்த வாட்சிய பதார்த்தத்துக்கு அந்த சுத்தியில் உண்டான அப்படிங்கிறால இல்லையா. பிராணகா அப்படிங்கிற சப்தமானது பரமாத்மா வந்து அத ஏவ பிராணகாங்கிற சூத்திரத்தினாலையும் பிராணஸ்தாமுகமாத்துங்கிற சூத்திரத்தினாலையும் பிராண சப்த வாட்சியம் பரமாத்மா. அதனால பயம் வியபகத பிராணா நாம பிராணபூத்தனான பரமாத்மாவை இழந்து நிற்கிறோம். எதனால சம்சார அக்னி விதி சம்சாரம்ங்கிற அக்னி சம்சாரத்தையே ஒரு அக்னின்னு சொன்னால் அக்னியில தாபத்தம் உண்டாகும். இந்த சம்சாரமானது தாபத்திரயங்கிற ஒரு கணக்கால் இடைவெளி விடாம தாபத்திரயங்கள் உண்டாகுது. ஆத்தியாத்மிகம் ஆதிபூதிகம் ஆதி தெய்வீகம் சொல்லக்கூடிய தாபத்திரயங்கள் நம்மளை தகிச்சுட்டே இருக்கிற சம்சார அக்னி அந்த சம்சார அக்னி விதிப்பனை அந்த சம்சார அக்னியோட தகிப்புனாலே இல்லையா ஜபகத பிராணாமயம் அப்படிப்பட்ட நமக்கு ஆத்ம சஞ்சீவனி. இந்த சாதீரக தாத்தம் என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. நாம சம்சார அக்னியினால இல்லையா விதி பணத்தினால இழந்திருக்கிறதான பிராண சப்த வாட்சியனான பகவானை அந்த சம்சார அக்னியை அழித்து இல்லையா தாபத்திரயங்களையே போக்கி நமக்கு இங்க இருக்கிற ஒரு புஷ்கலமான பகவத் அனுபவத்தையும் பின்ன அந்த தேகத்துடைய அவசாரத்தை நிரந்தரமான நித்தியமான ஆனந்தத்தையும் கொடுத்து பிராண ஆத்ம சஞ்சீவனம் பண்ண வந்தது இந்த சிவாஷி சொல்றானே. சம்சாராகி விதீபனை வியபகத பிராண ஆத்ம சஞ்சீவனம். அடுத்தபடியா பூர்வாச்சாரிய சுரட்சிதான் சுவாமி இந்த அமிர்தத்தை எங்கோ சொர்க்கலோகத்தை வச்சு கூட்டிட்டு இருக்காளே இல்லையா அது யாருக்கு கிடைக்காது அப்படி அப்படின்னா ஆமா கூட்டி வைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதே மாதிரி இங்க பூர்வாச்சாரிய சுரட்சி ஏன் பூர்வாச்சாரியர்கள்லாம் இதனுடைய அர்த்தத்தை இல்லையா மற்றவர்களுக்கு இல்லையா ரொம்ப கடுமையான பரீட்சைகள் பண்ணி சொல்வார்கள் அன்றி இதை இல்லையா சாமானிய ஜனங்களிடம் சேர்ந்து இதை சுரட்சிதமாக இதை ஒழித்து வைத்தார். இது கோப்பியமாக இல்லையா ஆனால் சுரட்சிதமாக இல்லையா மக்களுக்கு கையில் கிட்டாதபடி வைக்கப்பட்டது. யாரால பூர்வாச்சாரிய பூர்வாச்சாரிய மேலதாரி விஸ்தீர்ணம் முன்னூறு நூற்றி பூர்வாச்சாரியால் சந்திச்சு அப்படின்னு பூர்வாச்சாரியில் வர்த்தங்களை எல்லாம் இல்லையா மந்திரம் எத்தனை கோப்பையே அப்படிங்கிறதுனால இதெல்லாம் மந்திரம் மந்திர சப்தமாக மந்திரார்த்தங்களிலேயே லட்சணிக்கும். அதனால இவைகளை எல்லாம் இல்லையா சுரட்சிதமாக கோப்பியமாக வைத்தார்கள். பூர்வாச்சாரிய சுரட்சிதா அதுலேயும் அமிர்தத்தை இல்லையா பகுமதி ஜாகாத துவஸ்தி பகுநாமதி பகுமதி இல்லையா பகுமதி ஜாகாதம் இல்லையா ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றார் அதனால ஏற்படக்கூடியதான ஜாகாதம் இல்லையா பகுநாமதி பகுமதி அல்லது பக்வீ மதையா பகு பகுமதி மதையா அந்த பகுமதி ஜாகாதம் ஜாகாத்தம்னா அன்னுண்ண விரோதங்கள் இவைகள் என்று தூரஸ்து. எதனால பூர்வாச்சாரிய சுரட்சிதான் அதையே பகுமதி வியாகாத தூரஸ்து அப்படி இருந்ததை இப்பொழுது ஆனிதாவுக்கு நிஜாட்சரை நிஜாட்சரை ஹீங்க சப்தத்துக்கு அமிர்தத்துடையதான அமிர்த பட்சத்துல நிஜ சப்தமானது இல்லையா காயத்ரிய சரீரமாக கொண்ட இல்லையா சாக்கா கருப்மா நிஜ சப்த நிஜ இல்லையா நிஜ அக்ஷரை இல்லையா நிஜ அக்ஷரைனாக்க சுபர்ணோ சிவருக்மான் திருவுத்தேசரா காயத்ரம் சட்சுதூம் நேற்றம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட நிஜ அக்ஷரை வேத அக்ஷரங்களையே சரீரமாக கொண்டவர் நிஜாட்சரம் இல்லையா அவரால் ஆனீதம் அவரால் பூமிக்கு சொர்க்கலோகத்தை தேவர்களால் சுரட்சிதமாக வைக்கப்பட்டிருந்ததான அமிர்தத்தை இந்த லோகத்துக்கு கொண்டிருந்தவர் இல்லையா நிஜாட்சரை இல்லையா வேதாட்சரங்களையே தனக்கு சரீரமாக கொண்ட வேதாத்மா வியகேஸ்வரகான்னு சொல்லப்பட்ட கருட நூறுவா மறை இருக்க அவர் இல்லையா இதை இந்த லோகத்துக்கு கொண்டு வந்தார்.
அது வந்து நிஜாட்சர ஹீனத்தம் இதை கொண்டு வர ஆறு அக்ஷரம் மாத்திரம் எழுது. இதில் சொல்லப்பட்டதான இந்த தாற்பயங்கள், இதில் சொல்லப்பட்ட தத்துவ விஷயங்கள் எல்லாம் பூர்வாச்சாரிய சொல்லியது. நிஜ அக்ஷரை அக்ஷரம் மாத்திரம் என்னுடையது, நிஜாட்சரை ஆனி தாப்பு நிஜாட்சரை என்ன பிரயோஜனம் இருக்கு? பௌமாகா இல்லையா, சுமரசா பௌமா, பௌமாகா சுமரசா இல்லையா, பௌமாகா சும பௌமாகனா பூமியில் உள்ளவர்களான சுமரசா தேவர்கள், பூசுரர்களான பிராமணர்கள் சாமானிய அர்த்தம் இல்லையா, பரம பாகவதர்களான வைஷ்ணவர்களான பிராமணர்கள் விசேஷ அர்த்தம் இல்லையா. இவர்கள் எல்லாம் அன்பகம் பிபத்து, அன்பகம்னா பத்து தினம், ஒரு தினம் கூட விஷயத்தில் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை கேட்டு அப்புறம் பத்து தினமும் ஆத்திரம் கலந்து பிபத்து அன்பகம். இதுதான் இவருடைய பாராசரிய வச்சுதான் உபனிஷத்துவோத்தம்சாராஜீவனவியபகத்தை பிராணாத்மசஞ்சீவனி பூர்வாச்சாரிய சுரட்சிதான் பகுமதி.